வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் இந்த கம்பராமாயண இசை பேருரைக்கு வந்திருக்கும் அரைமுறையினரும் வரவேற்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாளை பட்டாபிஷேகத்துடன் இன்றைய இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற உள்ளது. சரியாக 6 மணிக்கு துவங்கும் நீதியரசர் கோகுலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராகவும் இந்த நிகழ்ச்சியை நாளை இசைக்கவிஞர் ரமணன் அவர்கள் தொகுத்தும் வழங்க உள்ளார்கள். அனைவரையும் மாலை 6 மணிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
அயக்ரீவம் உபாஸ்மகே விளையாட்டுடைய
அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அந்தவர்க்கே சரணாகல அவர் தலைவர் அவர் தலைவர் அவர் கே சரணே நடையில் நின்றுயிர் நாயகன் தோற்றத்தில் இடை நிகழ்ந்த ராமாயபதர இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரம்பிய தோமருமதை சடையில் வெண்ணை நல்லூர் வயல் வந்ததே நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழுண்டா நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழுண்டா நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழுண்டிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழுண்ட வீடியல் மழியத வெறிய கமலை நோக்கோ வீடியல் வழியத Yeah.
ஆத்மாவிடமிருந்து ஆனந்தம் பிரிந்து பெருமாளிடமிருந்து தாயார் பிரிந்து சென்று ஒரு மாயைக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டு நாரணனும் தாயாரும் சேர்ந்து விளையாடல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விளையாட்டின் பொழுது அவர்களுக்கு ஈடாக ஒரு மகா பெரிய சர்வ வியாகரண பண்டிதன் வீரன் தீரன் குழந்தை மாதிரி ஒரு தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி பரபிரம்மத்தை பார்த்து சுக்ரீவன்கிட்ட கூட்டின்னு போகிறது. சுக்ரீவனுக்கு இருந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக சுவாமி இவரும் ரகுகுலம், அவன் சூரியனுடைய புத்திரன். ஆஞ்சநேய சுவாமியாருன்னு சூரியனுடைய சிஷ்யர். இப்படி வந்து ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இதில் உண்மையாக ராமாவதாரத்தில் கைங்கரியம் பண்ணுறதுக்காக சேர்ந்த வாலி இந்திரனுடைய புள்ள தனது கடமையை மறந்துவிட்டு அவன் ராவணனுடன் அவன் சத்தியம் செய்து கொள்கிறான். சத்திய பிரமாணம் எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை விட்டுட்டோ மற்ற வேலையை பார்க்குறச்ச அவன் ராமாவதாரத்திற்கு அவசியமில்லை என்கிற ஒரு காரணம் மட்டுமில்லை, ராமாவதாரத்துக்கு இடையூறு செய்யுமாறு போலவே அந்த சுவாமிக்கு பரஸ்திரீ என்னும் அந்த ஒரு கொள்கை என்பது அவருக்கு பிடிக்காத அவருக்கு ஏற்புடையதாகாத ஒரு எதிரியோட கொள்கை. அந்த ஒரு அபச்சாரத்தை வாலி பண்ணுற முக்கியமான காரணம் வாலியை சம்ஹாரம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. வாலி இவருக்கு சத்ருவான நேரடியான சத்ருவும் இல்லை, ஆனால் உனக்கு ஏற்பட்ட நண்பர்கள் எனக்கு நண்பர்கள், உன்னுடைய உறவின்காரர்கள் எனக்கு உறவின்காரர்கள், உனக்கு எதிரிகள் எல்லாம் எனக்கு எதிரிகள், உனக்கு உன்னோட சேர்ந்தவா கொஞ்சம் வேறு மாதிரியாக கொஞ்சம் பிறண்டிருந்தால் கூட நான் வந்து அவளை வந்து சர்வதன்மான் பரித்தேச்ச மாமியேகம் சரணம் பிரஜா அகம்துவா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி மாஷுஷ அவர்களை திருத்தி கூட நான் அவர்களை நன்னறியில் நான் கொண்டு வந்து விடுவேன். ஆனால் இதற்கு உட்படாதவர்களே, அறத்திற்கு உட்படாதவன் அவன் பெரிய மகா தபஸ்வியாக இருந்தாலும் சரி வரங்கள் பெற்றவனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த காலநேமியும் சூரறுத்தவனும் எந்த தெய்வமாகிலும் அவர்களுக்கு ஒரு கை அறம்பிழன்று நடந்தவனுக்கு துணை உறுதுணையாக நின்றால் நான் அவர்களை வேறறுப்பேன் என்று சபதம் செய்த அந்த ஒரு சுவாமி ராமசுவாமி. அதனால் நேற்றுக்கு வாலியை மறைஞ்சிருந்து பானம் போடுறார். வாலி அதுக்கு முன்னாடி கேட்குறான், லக்ஷ்மணனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுறது, என்னென்னா நீங்கள் இப்படி நம்ம சுக்ரீவனுக்கு இந்த மாதிரி நம்ம அவனுடைய அண்ணனை கொன்று உதவ போகிறோமே, அவனுடைய ஜேஷ்ட பிராதாவையே சம்ஹாரம் பண்ணுன்னு சொல்கிறவன் நாளைக்கு எப்படி இருப்பான், அவன் இவன்லாம் உண்மையான தம்பியா அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு சுவாமி சொல்கிறாராம், அத்தா இது கே அத்தா இது கேள் என அறிய கூறுவன் அத்தா இது கேள் அத்தது கேளியல் கூறுவான். என்ன இருந்தாலும் ஜென்மா அது குரங்கு ஜென்மாதானே, வனர ஜென்மாதானே, நம்ம வா நரமே சொல்லிட்டு நம்மளோட சேர்த்துட்டுருக்கோம், அது வேற வானரம் வானரம் தானே. பித்தாயவும் பித்தாய விலங்கில் ஒழுக்கினை பேசலாமோ பித்தாய விலங்கில் இப்பித்தாய விலங்கில்
பித்தாய விலங்கில் பித்தாய விலங்கில் ஒழுக்கினை பேசலாமோ. எத்தனை தம்பிகள் இருக்கட்டும், பரதனை போல ஒரு தம்பி உலகத்தில் இருக்க முடியுமா? எல்லாரும் ஒழுங்காக நடந்துட்டா பரதனுக்கு அப்புறம் என்னடா பேர் அவனுக்கு? எத்தாயர் வயிற்றினும் பின் பிறந்தார் எல்லாம் ஒத்தாள் ஒத்தாள் பரதல் பெரிது உத்தமனாதல் கண்டோ. பரதன் 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 உத்தமன் ஆவது கண்டோ, உத்தமனாதல் கண்டோ, உத்தமனாதல் கண்டோ. வாலிக்கு பானம் போட்ட உடனே உயிர் பிரிஞ்சு போய்டுறது, போக போகிறது. அவன் வா பானத்தை பிடிச்சி பார்க்குறான், அதில் ராமர்னு. உம்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தன்னையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே. இமையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமனெல்லோ செம்மை செம்மை சேர்ந்தல் செம்மை செம்மை நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான், கண்களில் தெரிய கண்ட கண்களில் தெரிய கண்ட பானத்தை பார்க்கறான், அதுல ராமன் போட்டிருக்கு. ஓ, இந்த காரியத்தை பண்ணினது ராமனா? இல்தரம் துறந்தரம்பியம்மனோர்க்காக தங்கள் வில்லறம் துறந்த வீரன் தோன்றலால் வேத நல்லூர் சொல்லறம் துறந்திலாத சூரியன் சொல்லறம் துறந்திலாத சூரியன் மரபும் தொல்லை நல்லறம் துறந்தது என்ன. திருவாக்கிய பரிபாலனத்திற்காக வந்திருக்கிற அந்த ராமன், அவனுடைய தசரத சக்கரவர்த்தி சத்திய தர்ம பரிபாலனம் செய்தவர்களுடைய வம்சம், அந்த ஒரு மரபு இன்று இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டா, இப்படி ஒரு நல்ல அறத்தை திறந்து விட்டதா, இவருடைய பார்த்துட்டு மனசுக்குள்ள அப்படின்னு ஒரு ஏளனத்தோட ஒரு சிரிப்பு. தசரத மகா சக்கரவர்த்தி குழந்தைகள்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டோ அவர் தபசு பண்ண போகணும்னு ஆசைப்பட்டார். அவருக்கு முக்கியமான ஆசை ராமனோட இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஆசை. ராமனை பிரியக்கூடாதுங்கிறது தான் பெரிய ஆப்ஷன் எல்லாத்தையும் விட. அது ராமன் சக்கரவர்த்தி இருந்து ஆட்சி பண்ணினாதான் கூட இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பரதனே ஆட்சி பண்ணினாலும் கூட ராமன் காட்டுக்கு போன அவர் வந்து ராமனோடையும் காட்டுக்கு போயிருக்கலாம், உயிரோடு இருந்த அவரால் உயிரோடு இருக்க முடியல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னா, ஒரு பக்கம் சம்பிரதாயம் ஒரு பக்கம் சத்தியம் பண்ணி கொடுத்தது, ரெண்டுக்கும் நடுவில் மாட்டின்றார், அவர் பிராணனை விட்டுட்டார் கடைசியில். வாய்மையையும் காத்தார் மரபையும் காத்தார். இதற்காக தன்னுடைய பிராணனையே தியாகம் பண்ணின சக்கரவர்த்தி சத்தியத்துக்காக. வாய்மையும் மரபும் காத்து மல்துயிர் துறந்த வள்ளல்
பிரேமையும் மரபும் காத்து மல்லுயிர் துறந்தவள் தூயவள் மைந்தனே நீ பரதன் முள் தோன்றின பரதன் கண்ணான் நீ பேர வச்சுருக்கே தூயவன் மைந்தனே நீ பரதன் தோன்றின தீமைதான் பிறரை காத்து உலகத்தில் இருக்கிற தீமைகளை எல்லாம் காப்பாற்ற போகிறேன் அறத்தை வழுவன யாராவது அறத்திற்கு புறம்பாக யாராவது செய்தார் அவர்களை நான் வேறறுப்பேன் இப்படியும் சொல்லிட்டு நீ அறத்தை காப்பேன் அறத்தின் காப்பேன் தீமைகளை செய்யவிட மாட்டேன் உலகத்தில் தீமைகள் நடக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதே தீமையை நீ செய்தால் தீமைதான் பிறனை காத்து தான் தீங்கு செய்தால் தீங்கு அன்றுக அது தீங்கு அன்று தான் தீங்கு செய்தால் தீங்கு என்று இவ்வளவுக்கும் உனக்கு எவ்வளவு நல்ல குணம் தூய்மையும் தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமும் தழுவி நின்ற நட்பு தர்மம் தூய்மை எல்லாம் சேர்ந்த இவற்றின் மொத்த திருவுரு நீ நீ இந்த காரியத்தை செய்யலாமா தீமைதான் பிறரை காத்து மற்றவாளை பண்ண விடாம பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோ நான் பண்ணினா அது முத்திர ரைட் ஆயிடுமா என்னப்பா அது இந்த பக்கம் இந்த தெருவில் வந்து நேற்றுக்கு ஏதோ பசங்கள்லாம் ஏதோ கோலாட்டம் ஜோத்துறேன்னு கோலாட்டம் போட்டுருந்து நீங்கள்லாம் வந்து ஏதோ இந்த பசங்க ரவுடித்தனம் பண்ணியிருக்கீங்க ஏதோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு பெரிய மனுஷனை அவன் கண்டிக்கலாங்கிற பெரிய மனுஷன் நான் ஒருத்த இருக்கிறச்ச நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான்னு வச்சுப்போம் நான் இருக்கிறச்சா உனக்கு பண்ணுறதுக்கு என்ன தைரியம் அப்போ அது அது வேறு எக்ஸ்ப்ரெஷன் அது இங்கே நான் ஒருத்த இருக்கிறச்ச இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவர் காவலன் சொன்னான் தீமைதான் பிறரை காத்து தான் தீங்கு செய்தால் தீங்கு அன்றுக தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமும் தழுவி ராமா எனக்கு ஒன்று மாத்திரம் என்னென்ன தெரியறது உன் கூட உன் ஆத்துக்காரி இந்த ஜானகி இருந்தாள்னு வச்சுக்கோ அது நிச்சயம் நடந்திருக்காது அவளுக்கு வந்து நிச்சயம் நல்லது கெட்டது தெரியும் நீ அரண்யத்தில் இருக்கிறச்ச கூட அகஸ்தியர் சுவாமி உனக்கு ஏகப்பட்ட படைக்கலங்கள் வாள் அது அம்பராத்தூணி வில்லு எல்லாம் கொடுத்தபோது அவள் சொன்னாலாமே இப்படி நீங்கள் எப்போ பார்த்தாலும் சிஷ்ட பரிபாலனன்னு வந்துட்டு கையில் ஆயுதத்தை தாங்கி வில்ல தாங்கிட்டே வந்துட்டு இருக்கே ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் தப்பாக யார் பேர்லையாவது பானத்தை போட்டுவிட்டேன் என்ன பண்ணுறது நீங்கள் காரணம் இல்லாமல் இந்த துஷ்பிரயோகம் பண்ணிட்டேன்னு அந்த பேரே உங்களுக்கு வரக்கூடாது எங்கள் ஆத்துக்காரருக்கு எனக்கு அது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலாம் நீ கவலையே படாத வேறு வழியே இல்லாட்டா அவசியம் ரொம்ப இருந்தால் தான் இன்டிஸ்பென்சபிளாக இருந்தால் தான் நான் வந்து இந்த ஆயுத பிரயோகம் அஸ்திர பிரயோகம் பண்ணுவேன் நான் கோதண்டராமனாக எப்பொழுதும் இல்லை கையிலேயே வைத்து கொண்டு இருக்கவில்லை ஏதோ வெளியில் வரச நான் எடுத்துன்னு போக வேண்டியிருக்கு வேறு வழி இல்லை அதற்கு காரணம் அவர் வில்ல கையில் வச்சுண்டா வச்சுக்காம பக்கத்தில் ஆயுதத்தையும் வச்சுக்காம ஒரு சில நாழிகை இருந்ததுக்கு அதோட பலனையும் அனுபவிச்சாவா ராமா ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை
திகைத்தனை போலும் செய்கை. உனக்கு என்ன பண்றது, ஒன்னு கிடக்க ஒன்னு நீ பண்ணிட்டு இருக்க. கோயில் தர்மம் உங்கள் குலத்துதித்தோர்க்கல்ல, கோயில் தர்மமில்ல, கோயில் தர்மம் உங்கள் குலத்துதித்தோர்க்கல்ல, குலத்துதி கோர்க்கெல்லாம் ஓவியத்து எண்ண உருவத்தோ ஓவியத்து ஒன் ஓவியத்து எழுத ஒண்ண உருவத்தோய் உங்கள் குலத்து உதித்தோர்க்கெல்லாம் உடமையன்றோ ஆவியை ஜனகள் பெற்ற ஆவியை ஆவியை ஜனகள் பெற்ற அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்த பின்னை ஜனகன் பெற்ற பெண்ணுன்னு சொல்ல தனையைன்னு சொல்லல, ஜனகன் பெற்ற அன்னத்தை. நான் கம்பருடைய ஆட்சி சொல்லாட்சி அன்ன அன்னப்பட்சிக்கு தான் பாலையும் ஜலத்தையும் பிரிச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. எப்பவுமே இது வந்து ஒரு ஆத்தில் ரெண்டு பேர் கெட்டிக்கிறா, ஒரு கப்பல் ரொம்ப புத்திசாலித்தனமாக அமைஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேருமே புத்திசாலித்தனமாக, ப்ளீஸ் நோட், அப்படி அமைஞ்சு விட்டா அதில் அந்த ரெண்டு புத்திசாலிகள்லேயே அந்த மாதர் குலம் தாய் குலம் வந்து இன்னும் கெட்டிக்கிறாள் இருப்பாள். டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுலையோ ஒரு நல்லது கெட்டதை சட்டுன்னு அப்படி பார்த்த உடனே அப்படி புரிஞ்சுக்கிறதுலையோ வெளியில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லாமே அது புரிஞ்சுக்குப்பா. சில பேருக்கு தனக்கும் தெரியாது சொன்னாலும் புரியாது, அது வேற, அந்த அந்த கேடர் வேற. ஆனால் ஒரு இலக்கிழத்தி அந்த குவாலிஃபிகேஷனோட இருக்கணுங்கிறதுக்கு ராமாயணம் சொல்றது. இது பாலில் ஜலத்தை பிரித்து பாலை தான் சாப்பிட்டுட்டோ ஜலத்தை முத்திரம் மீதி வைக்கிற அண்ணமாக இருந்தால் இன்னும் ரொம்ப டேஞ்சர். ஆவியை ஜனகள் பெற்ற அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்த பிள்ளை திகைத்தனை திகைத்தனை போலும் செய்கை ஆவியை ஜனகன் பெற்ற அந்தத்தை அமிதில் வந்த தேவியை தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை செய்கை. ஆத்துக்காரி இழந்து விட்டு அவளை காணோன்னு சொன்ன உடனே உனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிட்டு இருக்கே ராமா, நீ என் பேரில் இப்படி அம்ப போட்டுட்டிய, இப்படி பண்ணிட்டிய, நான் ஒன்று கேட்கறேன் தெரியாம, ஏதோ ராட்சசம் வந்தான் அவன் ஏதோ ஒரு தப்பு தண்டா பண்ணுறான், அவன் உங்கள் ஆத்துக்காரியை தூக்கின்னு போயிட்டான்னு, அது வந்து எங்கே இருக்கிற குரங்கினத்தில் இருக்கும் ஒரு ராஜாவை கொல்லணும்னு எந்த ரூல்ல சொல்லியிருக்கு, எந்த மனு நீதியில் சொல்லியிருக்கு. அறக்கல் ஓர் அழிவு செய்து கழிவரே, அறக்கல் ஓர் அழிவு செய்து கழிவரே, அறக்கல் ஓர் அழிவு செய்து கழிவரே, ஏ
அழிவு செய்து கழிவரன் அதற்கும் ஓர் குறக்கினத்து அரசை கொல்ல மனு நீது கூறிற்றுண்டோ இரக்கம் எங்கு முகுத்தாய் இரக்கம் எங்கு முகுத்தாய் எப்பிழை கண்டாய் என்பால் எப்பிழை கண்டார் பறக்கழிது நீ பூண்டான் புகழை பறிக்கற்பாளர் புகழையார் பறிக்கற்பாளர் நீ இந்த மாதிரி கெட்ட பெயர்கள்லாம் சேர்ந்து நீ சுமந்து சென்றால் உலகத்தில் புகழ் ஆகிய புகழ்ச்சிகளையும் நல்ல காரியங்களையும் ஒருத்தர் செய்திருக்கிறான் என்கிற அந்த ஒரு பேச்சு உன்னை விட்டால் வேற யாருக்கு வரப்போகிறது? ஆனால் நீயே வந்து இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கே, ஓ ஆத்துக்காரி எவனோ தூக்கின்னு போயிட்டாங்கிறதுக்காக குரங்கு வானர தேசத்தில் இருக்கிற ஒரு ராஜாவை கொல்லணும்னு உங்கள் மனு நீதியில் ஏதாவது சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்கா? என்கிட்ட நீ என்ன பெரிய தப்பு கண்ட, என்ன பண்ணின இப்படின்னு கேட்குற இடத்துக்கு வந்துட்டான். சுவாமி உடனே சொல்கிறார், இதோ பாருப்பா பேசிகிட்டே போகாத, இதோ நான் ஏதோ கேட்டுருக்கு என்ன, உடனே நீ பேசுறது தான் ரைட்டுன்னு ஆகிடாது, ஒரு மார்ஜின் இருக்கு, எல்லாம் பேசியாச்சா பேசி முடிச்சாச்சா அப்படின்னு நம்ம கேட்போமே நம்மளாம். கேன் யூ டாக், லெட் மீ டாக். பேசிட்டுருக்குச்சே சில பேர் வந்து கூட கூட சில பேர் பேசிட்டுருப்பா, பேசிட்டுருக்குச்சே சார் லெட் மீ ஃபினிஷ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடுவார் நம்மளை உலகத்தில். சுவாமி அப்படி பண்ணாமல் அவர் பேசாமையே இருந்துவிட்டார். இவன் என்ன தான் சொல்கிறான், சொல்கிறத பூரா முன்னாடி கொட்டுறது பூரா கொட்டட்டும். அப்புறம் சேர்ந்து எங்கள் ஊர்லலாம் வந்து ஒரு சினிமா தியேட்டரில் சண்டை வரும், ரெண்டு பேருக்கு சண்டை வந்த ஒத்தி ரொம்ப ஒரு குரூப்பு கண்ணாப்பின்னான்னு கத்தின்ட்ருக்கோம். அடுத்தது பார்த்தா என்ன பண்ணும், சொல்லிவிட்டு கத்திட்டு போயிடும் திட்டிட்டு போயிடும். இது வந்து வேறு பாஷையில் சேர்ந்தவாவா, அவளுக்கு தமிழ் பேச தெரியாது, எல்லாம் உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா ஒரே வார்த்தையில் சொன்னதை போல. ஏன்பா நீ ஒரு ராஜான்னு பேர், நீ பண்ணியிருக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் ரைட்டாக இருக்கா? முத முதல்ல உன் தம்பி உன்னை அபயம்னு வந்தான், குகையை அடைச்சுட்டு தெரியாமல் வந்த உடனே அவன் பட்டாபிஷேகம் பண்ண உடனே அவன் நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா உங்களை நான் சரணாகதி பண்ணிக்கிறேன், நான் உங்களுக்கு கீழே தான் நான் இருக்க போகிறேன், எல்லோரும் இப்படி ரொம்ப என்னை வற்புறுத்தினா ராஜா இல்லாமல் ஒரு தேசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை வம்படியாக ராஜாவாக்கினான். நான் உங்களுக்கு அடிமைதான்னா நீ அவனுக்கு அபயம் கொடுக்காமல் அவனை நீ கொல்றதுக்கு விரட்டி விரட்டி ஒவ்வொரு இடத்துலையும் மூவுலங்களில் இடமே இல்லாமல் கடைசியில் மதங்களுடைய ரிஷியமுக பருவத்துக்கு போனானோ தப்பிச்சானோ, சரி அதோடு விட்டியா நீ, பெண்ணாக பார்த்து பெண்ணாக கருத வேண்டியவளை தன்னுடைய மாட்டு பெண்ணை தம்பி ஆம்படியால் நீ வந்து அவள்கிட்ட தப்பாக நடந்துட்டுருக்க. அதுக்கு அவன் சொல்கிறானா, உங்களுடைய நியாயத்தை உங்களுடைய கொள்கைகளெல்லாம் எங்கிட்ட சொல்லாதீங்க, நாங்கள்லாம் வானரங்கள், எங்களுக்கு பிரம்மா என்ன நியமிச்சிருக்காருன்னு கண்டதே காலம் கொண்டதே கோட்சி கண்டதே கோலம் காட்சின்னு எங்களுக்கு வந்து எதது எப்பப்போ என்ன தோன்றதோ அந்த மாதிரி நாங்கள் இருந்து உள்ளோம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வச்சுக்கோங்களேன். எனக்கு அதை பற்றிலாம் ரொம்ப தெரியாதனால டிசிப்ளின்டாகவே இருந்துவிட்டேன், அதனால் எனக்கு அது சரியாக சொல்ல வரல, அவ்வளோதான். ஏன்பா சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு நீ ஒவ்வொரு சமுத்திரத்துக்கும் போய் சமுத்திரத்தில் போய் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு அவ்வளவு தூரம் நீ வந்து சாஸ்திரம் தெரிஞ்சவன், பரமேஸ்வரனை குறித்து தபசு பண்ணி உலகத்தில் யார் உன் முன்னாடி நின்னாலும் பாதி பலம் உனக்குன்னு வர வாங்கிட்டுருக்க, இவ்வளவு சாஸ்திர பிரஜை உள்ளவன் வேதம் படித்தவன் இப்படி இருக்கிறவன் வந்து இதுக்கு மாத்திரம் என்ன நான் வந்து வானர குலம்னு இதுக்கு மாத்திரம் அட்வான்டேஜ் எடுத்துன்னு பேசுகிறேன்,
எதுக்கு வேணுமோ அதுக்கு மொத்தம் நான் வானர குலங்கிற, மற்றதுக்கு வேணும்னா மற்றவனை விட தேவர்களை விட கெட்டிக்காரங்கிற, இது என்னப்பா நியாயம்? அதனால் எங்கள் சாஸ்திரம் மனுநீதி சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு, மனுஷன் இல்லாத ஜடாயு கூட பறவை தான், அவனை மாதிரி ஒரு தர்மாவனை பார்க்க முடியுமா? நல்ல மனிதனோ பறவையோ வேறு ஜந்துக்களோ ஆறறிவோ ஐந்தறிவோ அதை பற்றி கவலை இல்லை. யார் வந்து தக்க இன்ன தகாதன இன்ன என்று ஒக்க உள்ளனர் ஆயின் உயர்ந்துள்ள, சரியானபடி இருந்தா அவள்லாம் உயர்ந்தவா, சரியானபடி இல்லையா மக்களும் விலங்கு. மனுவின் நீதி புக்கவே விலங்கும் புத்தேடிலே. ஒரு வேற ஐந்தறிவு உள்ள ஒரு மிருகம் வந்து பிரமாதமா, கஜேந்திரன் வந்து யானையாத்தான் இருந்தவன், அவங்க பண்ணிண்ட புண்ணியத்தை யாராவது கட்டின்ட்டாளா? சுவாமியை கூப்பிட்ட உடனே சுவாமி ஓடி வந்துட்டார். அவன் வந்து கஜராஜன் தானே, அது யானை தானே. அது விலங்காக இருந்தாலும் சரியாக நடந்தால் அவர்கள் வசந்தவர்கள், மனுஷர்களாக இருந்து தேவர்களாக இருந்தாலும் தப்பு காரியம் தப்பு தண்டா பண்ணினா அவ வந்து மோசம்தான். அதில் வந்து அப்படித்தான் மனுசாஸ்திரம் சொல்கிறது. இதுக்கு மீறி அப்படியானால் என்னை மறைந்து கொன்றது என்ன? எதுக்காக நீ வந்து நேர வராமல் ஒளிந்து மறைந்து கொன்றாயே? அதுக்கு வந்து லக்ஷ்மணன் பதில் சொல்லிடுற. லக்ஷ்மண சுவாமி, முன்னாடியே உன்னை வந்து பார்த்து உனக்கு ராமச்சந்திரமூர்த்தினா யாரும் தெரியும், தசரத சக்கரவர்த்தினா யாரும் தெரியும், மனு குலம்னா என்னன்னு தெரியும், ரவி குலம்னா என்னன்னு தெரியும், இவ்வளோ உரம் நீ தெரிஞ்சு வச்சுருக்க. சுவாமியை நீ பார்த்துட்டு உடனே நீ சரணாகதி பண்ணிட்டுட்டேனே, சுக்ரீவனுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை, அந்த வாக்கை வந்து சுவாமி நிறைவேற்ற முடியாது. அதனால் சுவாமி மறைஞ்சு பானத்தை போட்டிருக்காரே வழிய, வேறு ஒரு காரணமும் கிடையாது. ஆனால் உன்னை கொல்வதற்கு, உன்னை சம்ஹாரம் பண்ணுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், நீ பண்ணின மகா அபராதம், மகா அபச்சாரம், நீ மாற்றான் மனைவியை நீ தவறாக நீ பயன்படுத்தியது என்ற ஒரே காரணம்தான் முக்கியமான காரணம். நாங்கள் ராஜாக்கள் விலங்குன்னு நீ சொல்கிறாப்பிலே உன்னை விலங்குன்னு நாங்கள் வச்சுருந்தோன்னே விலங்குகளை மறைஞ்சிருந்து வேட்டையாடலாம், அதனால் எங்களுக்கு தப்பு இல்லை, எங்களுக்கு உரிமை உண்டு. விலங்குகளை நேராக போய் தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, வலை வீசி பிடிக்கலாம், குழி வெட்டி பிடிக்கலாம், கயத்தை வச்சு பிடிக்கலாம், எப்படி வேணாலும் எங்களுக்கு உரிமை உண்டு. அவனுக்கு உடனே ஆஹா, இன்னுமே பேசி பிரயோஜனம் இல்லை, எப்படியும் நமக்கு ராமன் கையால் சம்ஹாரம் ஆகியிருக்கிறது, நம் உயிர் பிரிய போகிறது, நமக்கு மோட்சம்தான் கிடைக்கிறது. நமக்கு தாயன உயிர்க்கு நல்கி தர்மமும் தகமும் சார்போம், தாயன உயிர்க்கு நல்கி தாயன உயிர்க்கு நல்கி தர்மமும் தகவும் சரியோ, நீ என நன்ற நம்பி. இந்த உலகத்தில் இருக்கும் உயிர்களுக்கெல்லாம் தாயாகி நிற்கிறாய், தர்மம் நடுநிலைமை பொறுமை ஆகிய எல்லா குணங்களும் ஒன்று சேர நீ இருந்து கொண்டு அதற்கு மொத்த உருவமாக நீ வந்து நீ என நின்ற நம்பி. நெறியினில் நோக்கும் நேர்மை நாயன நின்ற எம்பால் நவயன உணரலாமே. நான் ஒரு நாய்ப்பவ நாய்ப்பய, எனக்கு வந்து இந்த கடைசி காலத்தில் வந்து எனக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்குன்னு நீ இப்படி வந்திருக்கிய. நவயன உணரலாமே, நான் பண்ணினது பூரா சமஸ்தாபராதம், நீ வந்து தீயன பொருத்தியன்றான். இன்னமே அவன் வந்து எதையுமே சின்னதான் நினைக்க மாட்டான், சிறியன சிந்தியாதான். சிறியன சிந்தியாத சிறியன சிந்தியாதார்
ஏமே சிதி ஜன சிதிய தீஜி என பொருத்திய சிதிய இவனுக்கு இந்த பரமஞானம் வந்த உடனே இதுக்கு முன்னாடி சுவாமிகிட்ட ஒரே வாக்குவாதம் பண்ணி சுவாமிகிட்ட திட்டிண்டு அவன் ஏதோ தர்ம நியாயம் பேசிகிட்டு இருந்தவன் அர்த்தம் இல்லாமல் அவன் ஆச்சாரியன் ஆயிட்டான். முதல்ல செல்ஃப் ரியலைசேஷன் வந்துடுது. இப்படிப்பட்ட ஒரு பாபிக்கு நீ மோட்சத்தை கொடுக்கறதுக்கு சுவாமி நீ வந்திருக்கிய, எனக்கு ஆரம்பத்திலேயே எனக்கு இந்த புத்தி வந்திருக்கக்கூடாதா? இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி காலத்தில் அந்த க்ஷணத்தில் நீ வந்து ஏன் கூர்வாளியால் எய்து நடியனே ஆவி போலை வாய் அருளித்தல் தருளின வேலைவாய் அறிவு தந்து கருளினாய் ஏவு கூர்வாளியால் எய்துனாய் அடியனேல் ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய் மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீர் பாவம் நீர் தருமம் நீர் பகையும் நீ உறவும் நீ மூன்று தொழில்களை செய்கிற முத்தேவரும் நீதான், பிரம்மா விஷ்ணு சிவன் நீதான். எல்லாருக்கும் இந்த பரம்பொருளுக்கும் எந்த பிரம்மத்துக்கும் முதல் பிரம்மம் நீதான். அதை பிரம்மம் என்று எடுத்துக்கொள்ள முடியாமல் உலகத்தில் ஒரே பிரம்மமாக இருப்பது இந்த சத்குண பிரம்மம் நீதான். எல்லாம் நீ, அவை அல்லாதவும் நீ, புண்ணியமும் நீ, பாபத்தை அறுப்பவனும் நீ, தர்மமும் நீ, வேண்டாத விஷயங்களுக்கு பகையும் நீ. எல்லாவற்றையும் விட மோட்சத்தை கொடுப்பதற்கு தான் என்று முன் வந்து சரணாகத வத்சலனாக இருக்கும் உறவும் நீ. சுவாமிக்கு நம்ம வந்த வேலை முடிஞ்சு போயிடுத்து, இன்னுமே நமக்கு வேலை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கச்ச, ராமா ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட, ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கேன் நான் கேட்கணும் உங்ககிட்ட. ஓவிய உருவன உளது ஒன்று பெறுவது உன்பால் என்ன ஒரு விஷயம் இருக்கு, பூயியல் நரவமாதி பூயியல் நரவமாதி பூயியல் நரவமாதி பூ என் தம்பி இருக்கானே அவன் இன்னும் ரொம்ப சின்ன குழந்தை, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு பச்சை பிள்ளை என் தம்பி சுக்ரீவன் இருக்கானே, அவனுக்கு தனக்கும் அவனுக்கும் இருந்த டிஃப்ரென்சஸ் நடந்த காரியம் என்ன எல்லாமே அவனுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் தோன்றது. இப்போ வந்து அவன் ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டான், அவன் அப்படி இப்படி இருக்கச்ச கொஞ்சம் பூவிலிருந்து வரும் அந்த தேனாகி அந்த கல்லை
அவன் அருந்தி தன்னுடைய சுயநினைவை இழந்து விடுவான். அந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது அவன் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, சுவாமி என் மேலே ஒரு பானம் தப்பை போட்டையே என் தம்பி மேலே போட்டுடாடாப்பா அப்படின்னு கெஞ்சி நானான். அவ்வளவு நல்லவன் ஆயிட்டான். போகியல் நரவம் வாந்தி புந்தி வேறுற்றப்போ தீவினை அற்றுமே தீவினை தீவினை அற்று மேலும் ஏனை ஏற்று எம்பி மேல் சீரியன் மேல் ஏவிய பகழி என்னும் கூற்றினை ஏவல் என்றான். அந்த யமனை வந்து அவன் மேலே போட்டுவிடாடாப்பா, அவன் குழந்தடாப்பா அப்படின்னு கேட்டுட்டானான். அடுத்தது பிள்ளை வரான், அங்கதன் தாரை எல்லாம் வந்துட்டு இருக்கா, அதை கேள்விப்பட்டு பேலஸ்லேருந்து வந்துட்டு இருக்கா, ஓடி வந்துட்டு இருக்கா. அங்கதன் வந்த உடனே அப்பான்னு அவன் அழுத உடனே, இன்னுமே சின்ன குழந்த மாதிரி நீ இப்படிலாம் அழுதுட்டு இருக்காத, அப்பாவை இப்படி சம்ஹாரம் பண்ணினான்னு சொல்லிட்டு ஒத்துறாவ, நீ கொஞ்சம் கூட எதிரியா நினைக்காத, வந்திருக்கிறவர் யார் தெரியுமா, மேல் ஒரு பொருளும் எல்லா மெய்ப்பொருள் வில்லும் தாங்கி, அதாவது பரம்பொருளுக்கெல்லாம் மூல பிரகிருதி ஆகிய அந்த சக்தி இருக்க ஒரு சின்ன வில்லு எடுத்துன்னு வந்திருக்கு. மேல் பொருளும் இல்லா மெய்ப்பொருள் வில்லும் தாங்கி கால் தரை தோய நின்று கட்புல குற்றதம்மா அப்படி வந்திருக்கே, அது சும்மா மனுஷன் மாதிரி நமக்காக நமக்கு வந்து இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக தன்னை தளர்த்தி கொண்டு மனித ரூபத்தில் வந்திருக்கிறது. மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்து என வணங்கும் மைந்தா, உனக்கு திருப்பி திருப்பி இந்த பிறப்பு என்னும் வியாதி இருக்கே, இன்னுமே பிறக்காமல் மோட்சம் என்னும் பதவியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதால் அந்த மோட்சம் என்னும் மருந்தை கொடுப்பதற்கு ஒரே தெய்வம் வந்து இங்கே வந்து நிற்கிறது. வந்திருக்கிறவன் வந்து இனிமேல் சின்ன குழந்தை மாதிரி அப்பாவை கொன்னவன், அவனை வந்து நான் பழி வாங்குவேனா, அவர் ஏன் கொன்னார், இதெல்லாம் கேட்டு நிற்காத. பாலமை தமிழ் நீயல் சொல் பற்றுதிய பாலமை தமிழ் நீயல் சொல் பற்றுதிய மே மெய்பொருள் வில்லும் தாங்கி கால் தரை தோய நின்று கட்புல குற்றதம்மா மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்து என வணங்கும் மைந்தா வணங்குமை இந்த வணங்கு எனவா மருந்து என வணங்குமை இந்த மருந்து என மரு மது மருந்து என வணங்கும் மை Yeah.
சொல்லியாச்சு. அப்படியே வந்து பெருமாள் நமஸ்காரம் பண்ணிட்டான். உடனே சுவாமி, அடுத்தது நீ ராஜகுமாரனிடா யுவராஜனுக்கு கொடுக்க வேண்டிய இந்த வாள் எடுத்து அவன் கையில் சுவாமி கொடுத்துட்டார். அங்கேயே பார்த்துட்டு போட்டோம். நான் வந்து அந்த குழந்தைய என் குழந்தைய நான் நினச்சினுட்டேங்கிறது அந்த சந்தோஷம் அவனுக்கு இருக்கட்டும் அந்த ஆத்மாக்கு. தன்னடி தழுதனோடும் தாமரை தடங்கண்ணானோ நடித்தோடும் தாமரை தடங்கள்னு பொன்னுடை வாளை நீட்டி நீ இது பொருத்தியன்றான் என்னலும் உலகம் ஏழும் ஏத்தினிறந்து ஏழு உலகமும் அப்படியே வந்து வாழ்க வாழ்க விஜயபவ விஜயபவ மங்களானிபவந்து மங்களானிபவந்து மலரை இறக்கிறாளாம். இறந்து வாலி அந்நிலை துறந்து வானுக்கு அப்புறத்து உலகன்னான் அப்புறத்து உலகன்னான் அப்புறத்து உலகன் தாரா வந்துட்டா. சுவாமி சுவாமி சுவாமி, இந்த பதிவிறத லிஸ்டில் வந்து இவளுக்கு ஒரு பெரிய ஸ்தானம் உண்டு தாரைக்கு, மண்டோதரி மாதிரி. இந்த ராமாயண கதாநாயகர்கள்னே இல்லை, இந்த மாதிரி இதிகாசங்களில் வர இந்த வில்லன்ஸ் அல்லது ராட்சசாள் அவள் ஆத்துக்காரிகள் பூரா பார்த்தல பெரிய பதிவிறதா சிரோமணிகளாக தான் இருப்பாள். அப்படிதான் படைச்சிருப்பேன். சுவாமி என்கிட்ட நீங்கள் பொய்யே சொல்ல மாட்டேன் பொய்யே சொல்ல மாட்டேன் நீங்கள் சொல்லியிருக்கே, நீங்கள் இதுவரை நீங்களும் சத்திய தர்ம பராக்கிரமத்தில் தான் நீங்களும் இருந்திருக்கே, நீங்கள் பொய்யே சொன்னதில்லையே. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஒரு உயிர் ஒரு உயிர்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தேளே, அந்த வாக்கு பொய்யா? ரெண்டு பேரும் ஒரு உயிராக இருந்த இப்போ உங்கள் உயிர் போன உடனே என் உயிர் போயிருக்கணுமே, இன்னும் நான் போகாமல் நான் நிற்கிறேனே. அல்லது நான் உயிரோடு இருக்கிறச்சா நீங்கள் உயிரோடு இருக்குமே, உங்கள் உயிர் எப்படி போக போகிறது? அதனால நீங்கள் உண்மையை சொல்லுங்கோ சுவாமி, இப்படி பண்ணிட்டாளேன்னாடலாம். ஐயா நீ எனது ஆவி என்பதும் ஐ எனது ஆவி என்பதும் நீ எனது 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 ஆவி என்பதும் பொய்யோ? பொய் உறையாத புண்ணிய நையா நின்றனல் நான் இருந்து மெய்வானோர் திருநாடு மேவினாய் நாய்ந்து திருநாடு மேவினாய் திருநாய் திருநாடு மேவினாய் திருநாடு மேவினாய் திருநாடு மேவினாய் நீ திருநாடு மே ஐ
எனது ஆவி என்பதும் பொய்யோ? பொய் உரையாத புண்ணியா சுவாமி? நம்ம ரெண்டு பேர் நெஞ்சத்திலையும் ரெண்டு பேர் மனசுலையும் ரெண்டு பேரும் இல்லை. இன்னைக்கு நீங்க போயிட்டே இதை வச்சு சொல்றேன். நீங்கள் ஒன்று என் மனசில் இருந்திருக்கணும், அல்லது நான் உங்கள் மனசில் இருந்திருக்கணும். ரெண்டு பேர் மனசுலையும் நம்ம அப்படி இருந்திருந்தோன்னே இப்போ வந்து சுவாமி பானம் போட்டபோது உங்கள் மனசில் உங்கள் மேலே பானம் போட்டாச்சுன்னா இப்போ நான் போயிருக்கணுமே, நான் என்ன உயிரோடு இருக்கேனே, அதனால் உங்கள் மனசில் நான் இல்லை, உங்கள் நெஞ்சத்தில் நான் இல்லை. அல்லது நீங்கள் வந்து என் நெஞ்சத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் உயிரோடு இருந்திருப்பேன், நான் உயிரோடு இருக்கேனே, அவர் என் மேலே பானம் போடலையே. செருவார் தோழனின் சிந்தை உளேனெனில் மறுவார் வெஞ்சரம் என்னையும் வவ்வுமா எனையும் வவ்வுமா ஒருவேனுள் உளையாகில் உய்தியால் இருவேமுள் இருவேம் இருந்திலே. ரெண்டு பேர் மனசுலையும் ரெண்டு பேரும் இல்லை, இல்லாட்டா நீங்கள் இன்றைக்கி போயிருக்க மாட்டேன். கம்பருடைய சொல்லாட்சி ஒரு இந்த மாதிரி ஒரு மரணம் நிகழ்ந்த பொழுது இந்த மரணத்தை எப்படி விவரிப்பது? தம்பதிகளுக்கு இருக்கும் ஒருவருக்கொருவர் வால்மீகி ராமாயணத்தில் பரவாயில்ல பேர் சொல்லிடலாம். பிரம்மச்சாரி ஆஞ்சநேய சுவாமி அசோகவனத்தில் இன்றைக்கி இனிமேல் தான் வரப்போகிறது. அசோகவனத்தில் சீதையை பார்த்த உடனே சொல்கிறாராம், உண்மையான பிரேமை கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் எப்படி நெஞ்சத்துள் நெஞ்சம் புகுந்து அவர்கள் இருக்க வேண்டும், ஈருடல் ஓர் உயிர் என்பதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வால்மீகி ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அஸ்மின் தேவ்யா மனஸ்தஸ்மின் ஸ்தஸ்ய சாஷ்யாம் பிரதிஷ்டிதா. அதாவது இந்த தாயாருடைய மனசு இருக்கு, எப்போவும் இந்த பெருமாளுடைய ஸ்மரணையிலே இருக்குது. பெருமாளும் எப்போ பார்த்தாலும் தாயாரை நினச்சிட்டே இருக்கான். இந்த ரெண்டு எண்ணங்கள் தான் அவர்கள் இருவரையும் உயிரோடு வாழ வைத்திருக்கிறது அப்படின்னு. தேனைவ சகச தர்மாத்மா முகூர்த்தம் அபி ஜீவதி. ஒரு முகூர்த்த காலமாவது அவர்கள் ஜீவித்திருக்கிறார்கள் என்றால் இருவரையும் பிரிந்து, அது என்னன்னா அவர்கள் ஒருவரை பற்றிய ஒருவருடைய ஆழ்ந்த நினைப்பு, ரெண்டு பேரும் வெவ்வேறன இல்லாத ஒரு பேதமில்லாத அபேதமான ஒரு நினைப்பு. இவா என்ன நினைக்கிறாளோ அவளுக்கு சொல்லாமே தெரியும் அந்த உணர்வு. அவர்கள் நினைக்கிறாளோ அதுவும் வந்து இவளுக்கு சொல்லாமே தெரியும். அதே மாதிரி உன் உள்ளத்தில் நான் இல்லை, என் உள்ளத்தில் நீ இல்லை, அப்படி இருந்திருந்த நம்ம போயிருப்போமா அப்படின்னு தாரை கேட்குற ஒரு கம்பராமாயணத்தில் ரொம்ப மிகச்சிறந்த ஸ்லோகம். அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி பார்க்குறாரு, சரி சரி இது இப்படி போயிட்டே இருந்த, அப்புறம் நல்ல டயத்தில் அவருக்கு வந்து தகனம் பண்ணணும், தகனம் தகனம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாராவது நிறைய பேர், சில பேர் ரொம்ப ஒரு அழுத்தமாக பாடுறோம், தானம் பாடுறச்சா தகனம் தகனம்னு கேட்க ஆரம்பிச்சுடுத்து போ. இந்த காலத்தில் ஒப்பாரி வைக்கிறச்சா தகனம் தகனம்னு கேட்டுதோ என்னமோ ஆஞ்சநேய சுவாமி காதில் விழுந்து அதை கவனி அப்படின்னார். அங்கேருந்து சந்தனக்கட்டையெல்லாம் கொண்டு வந்தால் அவருக்கு சமஸ்காரம் பண்ணியாச்சு. சுக்ரீவன் அப்புறம் சொல்கிறார், சுவாமி என்னோட நீங்கள் வந்து என்னுடைய தேச அவருக்கு வேணுங்கிற நீதியெல்லாம் சொல்கிறார், இப்படி இப்படி ஆட்சி பண்ணணும், இந்த நீதிகளை கடைப்பிடி, முதல்ல வந்து எளியோரை வலியாதே அப்படிங்கிறது நேற்றுக்கே சொன்னேன். ராமாயணத்தில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், ராமர் சுவாமிக்கே எந்த சோதனை வந்தது அப்படின்னு. எளியோரை நீ நலியாதே, அதுக்கப்புறம் உன்னோட இருக்கிற மந்திரிகள் சொல்கிறபடியெல்லாம் கேளு, இப்படி ஏகப்பட்ட ராஜ நீதிகள்லாம் சொன்னார். ஒரு இப்போ வந்து மழை பெஞ்சின்னு இருக்கு, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ராஜ்ய பரிபாலனங்கள்லாம் பார்த்துட்டும் கொஞ்ச நாள் கழித்து மழை நின்னதுக்கப்புறம் நீ வா, தாம் சீதையை தேடுவதற்கு பிரயத்தனப்படி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். சுக்ரீவன் போகிறான், அவன் அண்ணா ஏற்கனவே வான் பண்ணின மாதிரி பூவியல் மாந்தி பூவியல் நரமம் மாந்தி புந்தி வேறுற்ற பொழுதில்னு சொன்னாலே அதே மாதிரியே அதே காரியத்தை செஞ்சுருக்கான் தம்பி. அதில் இவாளுக்கு அந்த காலம் கார்காலம் மறைந்து போய்விட்டானே,
அந்த கார்காலம் போக வர ராமசுவாமி சிதியோட நினைப்பில் ரொம்ப கஷ்டப்படுறார். இந்த குகையில் இருக்கிறச்ச ஒரு எறும்பு ஊர்ந்தாலும் ஒரு சின்ன ஜந்துக்கள் விஷ ஜந்துக்கள் உடம்பில் ஏறினா கூட தெரியாத அளவுக்கு சீதை நினைப்பில் இருந்துட்டு அவர் இயங்கின்னு இருக்கார். அந்த காரியம் முடிஞ்ச உடனே ஆனால் வெளிச்சம்லாம் வந்து விடுத்து போல இருக்கு. ஏண்டா இவன் உண்மையாகவே மறந்து போயிட்டானா சீதையை தேடுறத? மறந்து போச்சா அல்லது ஞாபகமாக மறந்துட்டானா? சில பேருக்கு அப்படி ஒன்று உண்டு. உண்மையாகவே மறந்து போயிட்டாள்னா அவளுக்கு அப்புறம் அது தெரியும். ஞாபகமாக மறந்து போனேன் அந்த ஞாபகத்தோடைய, அப்படியா நீங்கள் சொன்னேல, அப்படியா எனக்கு ஞாபகமே இல்லையே, கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, நான் என்ன இருந்தாலும் டைரியில் எழுதியிருப்பேனே அப்படின்னு ஆயிரம் விஷயம் சொல்லுவான். ஞாபகமாக மறந்து போனவன். சரி, இது செய்யலாமா கூடாமா கூடாதா அப்படி என்பதை ஒரு பெண் சின்ன செய்யுள் காண்பிக்கிறது. நஞ்சமன்னரம் நஞ்சமன்னவரை நலிந்தானது வஞ்சமன் நஞ்சமன்னவரை நலிந்தாலது வஞ்சமன்று நஞ்சமன்னவரை நலிந்தாலது வஞ்சமன்று மனு வழக்கு ஆதலால். இப்படி இருக்கிறவனெல்லாம் நம்ம போய் அவனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்தால் கூட ஒன்றும் தப்பே இல்லை. மனு விழக்கலை வந்து அதுக்கு சாஸ்திரத்தில் நியாயம் இடம் கொடுக்கறது இப்படின்னு பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான் அவன். இவன் ரெண்டு பேரும் சரி, இவன் மறந்து போயிட்டான், இனிமேல் அவனுக்கு தெரியாத அவனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். தூங்குற மாதிரி படுத்துட்டுருக்கிறவன் வந்து நம்ம எழுப்ப முடியுமாங்கிற மாதிரி இருக்கு. அஞ்சில் ஐம்பதில் ஒன்று அறியாதவன் நெஞ்சில் நின்று நிலாத்துவாய். அஞ்சில் ஐம்பதில் ஒன்று அறியாதவன் நெஞ்சில் நின்று நிலாவ நிறுத்துவாய். நஞ்சமன்னவரை நலிந்தால் அது வஞ்சமன்று மனு வழக்கு ஆதலால் அஞ்சில் ஐம்பதில் ஒன்று அறியாதவன் நெஞ்சில் நின்று நிலாவ நிறுத்துவாய். ஒரு நாலு வரி சின்ன சாதாரணமான ஒரு, இவர் எத்தனையோ கொச்சா கழிப்பா அது இது என்னெல்லாமோ பெருசு பெருசாக போட்டிருக்கார். இதுக்கு இருக்கிற வியாக்கியானம் இருக்கேன் பெரியவாள்லாம் அந்த கம்பரமாணத்தில் சூரப்புலிகள்லாம் இதுக்கு சொன்ன அர்த்தம் ஒத்தருக்கு ஒத்தர் போட்டி போட்டோன்னு சொன்ன அர்த்தம் இருக்கு. நஞ்சமன்னவரை நலிந்தால் மனதில் விஷத்தை வைத்து கொண்டு கெட்ட குணங்கள் கொண்ட மன்னவரை நலிந்தால் இருத்தால் அவர்களை நாம் கொன்றால் அது வஞ்சமன்று அது தப்பு இல்லை அப்படி ஒரு அர்த்தம். நஞ்சமன்னவரை நஞ்சம்ங்கிறது எப்படின்னா நைந்த நைந்தங்கிற வார்த்தை நஞ்சானு நஞ்சு போச்சும்போமே, நைந்தது என்பது நஞ்சு போச்சும்போம். நைந்த மன்னவரை நலிந்தால் சரி, இவ்வளவு தூரம் அவனுக்கு அவன் சொன்ன காரியங்களையெல்லாம் நான் செய்து கொடுத்திருக்கிறோம், ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்திருக்கிறோம், அதை மனதில் வைத்து கொள்ளாமல் அவனுடைய புத்தி நைந்து போய்விட்டது. இப்படி ஒரு ஒத்தன் உலகத்தில் இருந்தான்னா போனா என்ன, அவனை சம்ஹாரம் பண்ணினா ஒன்றும் தப்பில்லை. நைந்த மன்னவரைங்கிறது நஞ்ச மன்னவரைன்னு எழுதி. அடுத்தது நஞ்சமன்னவரைங்கிறது நன் சமன் அன்னவரை, நமக்கு சமன் இல்லாதவனை நம் சமன் அன்னவரை நஞ்சமன்னவரை. சரி, அவனுக்கு நம்மளோட வேல்யூ தெரியல, இவ்வளவு நாள் இருந்து கூட தெரியல, இன்னமே ஒன்றும் பரவாயில்ல, அவனுக்கு என்ன சிக்ஷை கொடுக்கணுமோ அவனுக்கு சிக்ஷை கொடுத்து விடலாம், தப்பு தப்பே இல்லை. அதுக்கு மனு சாஸ்திரத்தில் இடம் இருக்குது. அஞ்சில் ஐம்பதில் ஒன்று அறியாதவன், அஞ்சு வயசுலேயும் தெரியாது ஐம்பது வயசுலேயும் தெரியாது. சில பேர் சொல்லுவாள் அப்படியே இருக்கான் குழந்தை அப்படின்னு. சில பேர் நம்ம சந்தோஷப்படக்கூடாது சார், அப்போ பார்த்த மாதிரியே இருக்கேள் சார், அப்படியே இருக்கேள் சார் அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸ் காம்ப்ளிமெண்ட் அது. அது எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது சரி அப்போ தான் இல்லை, இப்போவாது ஏதாவது தேடி இருக்குமா பார்த்தா இப்போ இந்த லட்சணமாக சரி போ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தான் அதுக்கு. அஞ்சு வயசுலேயும் தெரியல ஐம்பது வயசுலேயும் தெரியல.
அஞ்சு இல் ஐம்பதில் ஒன்று அறியாதவன், அஞ்சு இல் அம்பு அது இல் அறியாதவன் அப்படின்னு அதை பிரிச்சோன்ன, அஞ்சும் இல் அதாவது சீதை அவள் அஞ்சும் இல், என்னுடைய மனைவி இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தில் பயத்தோடு இருக்கா. அம்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஜலம்னு அர்த்தம், ஜலம்ங்கிறதுனால தான் அம்புங்கிறதுலேருந்து வந்தது அம்புஜம், ஜலத்தில் விளைவது நீரில் விளைவது தாமரை. அதனால் அஞ்சும் இல்லாளாகிய என்னுடைய மனைவி சீதையின் கண்ணில் அம்பு இல், அவளை கண்ணில் ஜலம் அழிஞ்சின்ட்டுருக்கு, இன்னைக்கு கண்ணீர் விட்டு கதறின்ட்டுருக்கா. இப்படிப்பட்ட ஒரு மனைவிக்காக நான் உன்னிடம் பிரதிஜை செய்து கொடுத்திருக்கிறேன், அஞ்சு இல் ஐம்பது இல் அதை பற்றி ஒன்றும் அறியாதவன். இன்னும் உனக்கு பிரஜையே இல்லையே, உன்னை என்ன பண்ணினா தேவையில்லை உன்னை. அஞ்சிலம்பு அதில், அஞ்சிலம்பதில், அஞ்சில் ஐம்பதில்ங்கிறது அஞ்சிலம்பதில்னு வரும். அஞ்சிலம்பு அதில், சிலம்புனா மலைன்னு அர்த்தம். மலையில் வாழற ஏகப்பட்ட பிராணிகளில் இந்த குரங்கும் ஒன்று, உனக்கு இத்தனையா, உன்னை என்ன பண்ணினா தேவையில்லை. அஞ்சிலம்பு அதில், அஞ்சில் ஐம்பதில், அஞ்சு ஐம்பது அப்படின்னு பார்க்குற போது அஞ்சு ஐம்பதில் ஒன்று இவ்வளவும் சேர்ந்துருக்கு. அஞ்சு ஒன்பது ஐம்பத்தஞ்சு ஒன்று ஐம்பத்தாறு, நான் ஐம்பத்தாறு தேசத்து தேசத்துக்கு நான் சக்கரவர்த்தி, எங்கீழ இருக்கிற ஒரு ரொம்ப சின்ன ராஜ்யம் நீ வந்து உனக்கு நான் தான் ராஜ்யப்பட்ட அபிஷேகம் பண்ணியிருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு அஞ்சில் ஐம்பதில் ஒன்று அந்த உனக்கு, நீ யாருன்னு கூட உன்னை நீ நினச்சிக்கலையே, நீ எங்கே இருக்கன்னு உனக்கு தெரியலையே, அஞ்சில் ஐம்பதில் ஒன்று அறியாதவன் அவனுக்கு ஒன்றும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அஞ்சு அப்படின்னு சொன்னோம்னா அஞ்சு ஐம்பது, இதுக்கு வந்து ஐம்பதுங்கிறதுக்கு தமிழில் என்னென்ன லெட்டர், நேற்றுக்கே சொன்னேன் தமிழில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அசிங்கம்னு சொன்னேன், நீங்கள் யாரும் கோச்சுக்காதீங்கோ, எட்டு சிங்கம்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ரூ யா அப்படின்னு போட்டால் ஐம்பதுன்னு வரும், ரூக்கு அஞ்சு யாக்கு ஜீரோ, ரீக் யாக்கு ஜீரோவும் உண்டு பத்து உண்டு, பத்துன்னு வேல்யூன்னு சொல்லலாம், அஞ்சு பத்து ஐம்பது. இதில் அந்த அஞ்சை நீக்கி ஐம்பதில் அறியாதவன், ஐம்பதில் இருக்கும் அஞ்சை நீ அறியாவிட்டால் உனக்கு பத்துன்னு அர்த்தம். பத்துனா நீ தசரதனோட புள்ள, சாவன் போயிட்டான், நான் சாதாரணம் இன்னைக்கு காட்டுக்கு வந்திருக்கேன்னு என்ன சாதாரணமாக இடப்படாத, நான் தசாவதாரம் எடுத்தவன் அப்படின்னு சொல்கிறான். பத்துங்கிறதுக்கு வேல்யூ. அஞ்சு நமசிவாய என்கிற மந்திரத்தை எடுத்தால் அஞ்சுங்கிறதுக்கு வேல்யூ, நமசிவாய அப்படின்னு எடுத்த அந்த ஐந்தெழுத்துக்கள் எதை குறிக்கின்றன என்றால் த்ரோதமலம், ஆணவமலம், சிவம், அனுகிரகம், ஆத்மா என்கிற ஐந்து அனுகிரகங்களை குறிக்கின்றன. அந்த ஆத்மா அப்படின்னு பார்க்கறச்ச இது வந்து சாதாரண ஜீவாத்மா, நீ சாதாரண ஜீவாத்மா, உன்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டு பரமாத்மாவுடன் சேர வேண்டும் என்ற அறிவு உனக்கு இப்பொழுதே வரவில்லை என்றால் உனக்கு எப்பொழுது வரப்போகிறது? நீ ஜீவாத்மாக்கள் செய்கிற அவ்வளவு தப்பையும் நீயும் பண்ண ஆரம்பிச்சுட்ட, அது வந்து உன்னை இப்படியே விட்டானா நீ இன்னொரு வாலி ஆகிடுவ, உன்னை வந்து சிக்ஷை கொடுத்தா பரவாயில்ல. அந்த அஞ்சில் ஐம்பதில் அஞ்சோட ஒன்று, அந்த ஒன்று சேர்த்தா ஆறு, ஓம் நம சிவாய அப்படின்னு வச்சுட்டோன்னா அதை ஆறு எழுத்தாக வைத்து கொண்டால் நமக்கு இருக்கும் ஆறு சக்கரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், ஆக்ஞையா விசுக்தி ஆகிற ஆறு சக்கரங்கள். இன்றைக்கி வந்து மேடையிலெல்லாம் பேசுகிறவெல்லாம் மூலாதாரம் அதில் வந்து அதில் அப்படியே நம்ம பிராணவாயுவை கொண்டு அப்படி வெடிக்க வைக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கா, தயவுசெய்து நான் அப்படி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, இது அர்த்தம் சொல்கிறேன் அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒரு ஆறு சக்கரத்தில் ஆறாவது சக்கரமாகிய ஆக்ஞையா என்கிற அந்த சக்கரம்தான் இந்த நெற்றி புருவத்தின் இந்த இடத்துல வந்து அது வந்து அந்த சக்கரம் ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கிறது. அந்த சக்கரத்துக்கு என்ன வேலைன்னா ஞாபக சக்தி, இவனுக்கு அந்த சக்கரமே அவனுக்கு வேலை பண்ணல போல இருக்குது, அதனால் முதல்ல வந்து அவன் மறந்து போயிட்டான், அவனுக்கு சிக்ஷை பண்ணினேன், தப்பே இல்லை.
இப்படி இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நான் டக்குன்னு ஞாபகம் வந்தது சொன்னேன், இதுக்கு ஒரு அக்கௌண்ட்டு. அஞ்சுலேயும் தெரியல, ஐம்பதுலேயும் தெரியல, 56 5 ப்ளஸ் 50 ப்ளஸ் 1 5 50 1 5 50 1 56 இந்த சம்வத்சரங்கள் இருக்கே மொத்தம் 60 சம்வத்சரம். இந்த 60 சம்வத்சரத்தில் 56வது சம்வத்சரம் துந்துபின்னு, துந்துபி வருஷம்னு பேர். ஏற்கனவே துந்துபியை என் தம்பி கட்டவரால் தூக்கி எரிஞ்சிருக்கான் ஆகாசத்தில். உனக்கு அதாவது ஞாபகம் இருக்க வேண்டாமா, வேற ஒன்றும் ஞாபகம் இல்லாட்ட. 5 50 1 அறியாதவன் நெஞ்சில் நின்று நிலாவ நிறுத்துவாய். போய் ஒரு அதட்டு போட்டு வாடான்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட சொல்லிட்டார். லக்ஷ்மணன் போகிறான், அப்படி எல்லாம் தீப்பொறி பறக்கிறது, பயப்படுறா, என்னென்னு ஒன்றும் புரியல. ஏற்கனவே வந்து அலர்ட்டாக இருக்கிற குரங்குகள், அந்த காவலாளிகளாக இருக்கிற குரங்குகள், இவன் ரொம்ப வேகமாக வரானே, இவன் உள்ளே வந்துட்டா என்ன பண்ணுறான்னு சொல்லிவிட்டு பயத்தில் என்ன பண்ணுறது, கதவை இழுத்து வேற சாத்தி போடுறது. உரைச்ச அப்படி கதவை வந்து ஒரே காலால் தள்ளி உடைச்சான். உள்ளே வரத்துக்கு பார்த்தான், நிலைமை ரொம்ப விபரீதமாக போகிறதுக்குள்ளே ஏதாவது பண்ணணும்னு ஆஞ்சநேய சுவாமி இனிமேல் யார் போய் பேசினாலும் சரியாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு லக்ஷ்மண சுவாமியை பற்றி அவருக்கு நன்னா தெரியும், அவர் சர்வ வியாகரண பண்டிதன், அவருக்கு தெரியாத தாரைட்டு போய், அம்மா நீ தான் இப்போ தேசத்தையே காப்பாற்றணும், நமஸ்காரம் பண்ணி நீங்கள் பெரியவாளாக இருந்து போய் கொஞ்சம் லக்ஷ்மணனை கொஞ்சம் நீங்கள் நல்ல வார்த்தை சொல்லி சமாளிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். லக்ஷ்மணனுக்கு என்னென்ன மங்கள அணியை நீக்கி மணி அணி துறந்து மங்கள அணியை நீக்கி மணி அணி துறந்து கொங்கலர் கோதை மாற்றி குங்குமம் சார்ந்து கொட்ட பொங்கும்பல் முலைகள் பூசு கழுத்தொடுமறைய போர்ந்த நங்கையை கண்டவள்ளல் நயனங்கள் பனித்து நின்ற நயனங்கள் பணிப்ப நின்ற அவனுக்கு பார்த்த உடனே தாரை இந்த வேஷத்தில் பார்த்த உடனே இந்த வெள்ளப்புடவை அணிகலன்கள்லாம் இல்லாமல் அதை பார்த்த உடனே அவனுக்கு அவன் அம்மா ஞாபகம் வந்துடுத்து. அவனுக்கு அவளை பார்த்து பேசுறதுக்கு ஏதாவது வாய் வந்தா தானே பல 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 பலன்னு கண்ணிலேருந்து ஜலம் வருது. ஏன்னா அம்மாவை வந்து அப்பா இருக்கிறச்ச பார்த்தது. அதுக்கப்புறம் ஒரு அரை நாள் குறை நாள் எல்லோரும் சேர்ந்து பரதனோட வந்திருக்கிறச்சா கொஞ்ச நாழி பார்த்தது. அப்போ கூட சுமித்திரனும் சுமித்திரேட்ட அம்மாட்டாவை சுவாமி லக்ஷ்மண சுவாமி எவ்வளவு பேசினார் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தகவலும் இல்லை. அப்படிப்பட்ட அம்மா எப்படி அவள் என்ன அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாள்னே, நீ ராமனோட போ, தம்பி என்னும்படி அன்று அடியாரின் ஏவல் செய்தி, நீ வந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு அடியானா கூடப்போ, தம்பின்னு ஒரு உரிமையோடலாம் போகாத, நாளைக்கு வந்து அவன் ஊருக்கு வந்தான்ன நீ வா, அதர் அப்படி இல்லைன்னா நீ முன்ன முடி, உன் உயிர் முன்னாடி போகணும், அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னு. இப்படி எந்த தாயார் சொல்லுவா? அப்படி ராமன் இருக்குமிடம்தான் உனக்கு அயோத்தி, ராமன் தான் அப்பா, சீதை தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அம்மா. அந்த அம்மாட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்பினவன் தான் அப்புறம் பேசவே இல்லை. இந்த தாரையை பார்த்த உடனே அவனுக்கு, இந்த கோலத்தை பார்த்த உடனே அவனுக்கு வயிறு அள்ளி பிடுங்கிது. அப்படின்னு உடனே பல 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 பலன்னு கண்ணில் ஜலம் வருது. ஆர் கோலோ உரை செய்தார் என்றரும் வர சீற்றம் அக்க பார்க்குலாம் முழுவெண் திங்கள் பகல் வந்த படிமம் போலும். அப்படி திங்கள் மாதிரி சந்திரன் மாதிரி இருக்கிற ஒரு அமைதியான சாத்வீகமான ஒரு முகம் பெண்ணுருவம் பெற்று அப்படியே முன்னாடி வந்தது இருக்கிற மாதிரி இருக்கான் அவனுக்கு பார்த்த உடனே. ஏர்குலா முகத்தினாலை
இறை முகம் எடுத்து நோக்கி தார்குலாமலங்கன் மார்பன் தாயரை நினைந்து நெய்ந்த தாயரே உடனே எல்லாரும் கூட கூட்டின் போறா. உங்களை மறக்கவே இல்லை சுக்ரீவன். எல்லாருக்கும் அவர் ஆணை பிறப்பிச்சிருக்கார். காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்துடுத்து, இப்போ வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் குலத்துக்கு தான் பேசுகிற அந்த சாமர்த்தியமும் வரும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரி மூமெண்ட்ஸில் வந்து அவ சமாளிக்கிற மாதிரி ஒரு ஆம்பளை சமாளிக்க முடியாது. உடனே ஆஞ்சநேய சுவாமியும் வந்தார். என்ன லட்சுமண சுவாமி அப்படி மறந்து போயிடுவாளா? நன்றி மறப்பதை மற்ற எல்லா பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் உண்டு, நன்றி மறந்து அதுக்கு பிராயச்சித்தமே கிடையாதுங்கிறது சுவாமி தான் வந்து ராஜநீதி சொல்கிறச்ச சொல்லிட்டு போனார். அதை வந்து எங்கள் ராஜா மறந்தாலும் நாங்கள்லாம் மறப்போமா? இங்கே மலைமேடு காடு இந்தெந்த இடத்துல தான் வானர சைன்யம் இருக்கோ, வானர ஜனங்கள்லாம் இருக்காளோ, அவளை பூரா திரட்டின்ட்டு இங்கே வரத்துக்கு சொல்லியிருக்கு. அதுக்கு வந்து இட் டேக்ஸ் சம் டைம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அழகாக சொல்லிவிட்டார். அதை அப்படியா ஒன்று சுக்ரீவனை போய் அப்பாவை கொஞ்சம் எழுப்பி, சித்தப்பாவை எழுப்பி கொஞ்சம் சரியானபடி கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி கூட்டினுடா கொஞ்சம் சரியானபடி அப்படின்ன உடனே அங்கே போய் சுக்ரீவன் கோச்சுக்கிறான், ஏன்டா நான் எழுப்பலை அப்படின்னு. நான் எழுப்புகிற நிலைமையில் இருந்தால் தானே நீங்கள் சரி கூட்டின்னு வந்து. சுக்ரீவனும் ரொம்ப சுவாமியை பார்க்குறா, ராமர் சுவாமியை பார்த்துட்டு வருத்தப்பட்டு லக்ஷ்மணனை சாப்பிட சொல்கிறா, நான் சாப்பிட்றதுக்காகலாம் வரல, நான் எங்கள் அண்ணா சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற பழங்கள்லாம் சாப்பிட்டு தான் பழக்கம், வேறு இடத்துல இந்த 14 வருஷம் முடிகிற வர அண்ணா எப்படி இருக்காளோ அதுக்கு தகுந்த சேவகனாக அடியவனாக தான் நான் இருப்பேன். ஒட்டு எல்லோரும் போகிறா, ராமசுவாமியை சேவிக்கிறா, படையெல்லாம் திரட்டுறா. படையை திரட்டி ஒவ்வொரு படை ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு திசைக்கு ஒரு ஒரு 10,000 பேர் 20,000 பேர் அப்படிங்கிற மாதிரி அந்த சைன்யங்கள் 2 வெள்ளம் 3 வெள்ளம் அப்படின்னு சொல்லுவா. எல்லோரும் போகிறா. தெற்கு திசை தவிர மற்ற இடங்களுக்கு போன எல்லா திசையிலேருந்தும் எல்லாரும் எல்லாம் கையை விரிச்சுன்னு வந்துட்டான். ஒன்றையும் காணும்னு, ஏன்டியா இத்தனை இடத்துக்கு போய் டூர் போயிட்டு வந்து இதெல்லாம் டிஏடிஏ அலவன்ஸ் எல்லாம் மாத்திரம் நன்னா வாங்கிட்டு அங்கே போய் என்ன காரியம் பார்த்துருக்க? இல்லை இது சாப்பிட்டு அந்தந்த இடத்துல போய் நன்னா எல்லா ஹோட்டல்ஸ்லையும் 5-star ஹோட்டல்ஸில் சாப்பிட்டு கொஞ்சம் அதெல்லாம் இந்த கம்பெனி செலவில் எல்லாம் பண்ணிட்டேன். அதான் ஏன் வேறு கம்பெனிக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கட்டம் தான் அது. ஆஞ்சநேய சுவாமி போயாச்சு. எல்லாரும் போயிட்டே இருக்கா. ஜலம் கொஞ்சம் ஜலதாக எடுக்கிறது, பசி வேற, ஒரு குகை மாதிரி ஒன்று தெரியாதுன்னு குகைக்குள்ளே நுழைஞ்சாளா. நடுவில் ஏதோ ஒரு அசுரன் வரான். அந்த அசுரனை ஒரே குத்தில் கபலீகரம் பண்ணிவிடுறான் அங்கதன். என்னடா இது, நம்ம சீதையை தேட போனோம்னா இதெல்லாம் வேற ரைட்டாக தப்பான்னு தெரியல. எவனோ ஒருத்தன் வந்து வாலாட்டுறான், அவன்கிட்ட வந்து உடனே நம்ம இந்த காரியங்கள்லாம் வேற பண்ண வேண்டியிருக்கு, புண்ணியமா பாபமான்னு தெரியலேடாப்பா. அதற்கப்புறம் அந்த குகைக்குள்ளே போன உள்ள பறவைகள்லாம் பறந்து வருது. ஸோ இங்கே நிச்சயம் ஜலம் இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்படி வெளிச்சம் வருது, சூரியனோட வெளிச்சம். உள்ள ஒரு தபஸ்வினி ஊற்றி உட்காந்துருக்கா சுயம் பிரபைன்னு. சுயம் பிரபையை பார்த்த உடனே நீங்கள் யாரு என்ன உடனே அவள் அந்த சரித்திரம் சொல்கிறா. அந்த ஒரு பெரிய அந்த உலகத்தை சொர்க்கம் மாதிரி ஒரு இருக்கிற இடத்த மயன் சிருஷ்டி பண்ணினா மாதிரியாகவும், அங்கே ஏதோ ஒரு அப்சரசை வந்து அவன் கொண்டு வச்ச மாதிரியாகவும், அப்சரசை அவன் கொண்டு அந்த இடத்துல வச்ச உடனே இந்திரனுக்கு பிடிக்காமல் அந்த மயனை வந்து அவன் க்ளோஸ் யாரோ அந்த சிற்பியை க்ளோஸ் பண்ணிவிட்டான். அவன்
இவன் வந்து கொஞ்சம் பக்தை, நான் வந்து தேவலோகத்துக்கு திருப்பி போய்டுறேன், இந்த இடத்த நீ பார்த்துட்டுருந்தோடனே சுயம்பிரபா அவளோட வேலைக்காரி யுக யுகமாக அவள் தபஸ் பண்ணிட்டுருக்கா, ராம 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 ராமன் ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணன்னு நாராயண மந்திரத்தை சொல்லி தபஸ் பண்ணிட்டுருக்கா. எப்போ ராம கைங்கரியத்திற்காக வானர சைன்யம் வருகிறதோ அவளுக்கு வந்து நீ கைங்கரியம் பண்ணு, அவளுக்கு நீ வழிபடுத்து, அப்போ வந்து உனக்கு முக்தி கிடைக்கும்னாலாம். அதனால தான் வந்து அபலையான சுயம்பிரபைக்கு அச்சல பக்தி, இந்த நிச்சல பக்தியை நீ கொடுத்தியேன்னு தியாகராஜ சுவாமி கூட அபராம பக்தியின் தோலை ஒரு சரணம். நாங்கள்லாம் கபிவாரதி ஜாட் நாமத்தில் தான் பாடுற வழக்கம் எங்களுக்கு. அவர் ஒரு மூணு நாள் சரணம் பண்ணியிருப்பாருன்னா சரிம்மா இங்கேருந்து வெளியில் போகணுமே, நீ இந்த குகையை வந்துவிட்டால் திரும்பி போக முடியாதுன்னு வேற சொல்லிவிட்ட. நாங்கள் ராமகைங்கரியத்துக்காக வந்திருக்கோமே, எல்லாரும் கண்ணை மூடின்னு ராமராமன்னு சொல்லுங்கனாலாம், உடனே ராமராமன்னு சொன்னாலாம், ஆஞ்சநேய சுவாமிக்கு மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் பெரிய விஸ்வரூபம் எடுத்துட்டு குகையை பிளந்துன்னு போங்கோனாலாம், எல்லாரும் வெளியில் போய் அப்படி கடற்கரைக்கு போய் நிற்கிறாளாம். கடற்கரையில் போய் நின்ன எனது கடற்கரைக்கு வந்திருக்கோமேடா, என்ன ஒன்றும் புரியலையே, சீதையை எங்கே கண்டுபிடிக்கிறது, இதுவரை சீதை இருக்கிற இடத்த பற்றி ஒன்றுமே தெரியலையே, சுக்ரீவனுக்கு போய் எப்படி பதில் சொல்கிறது, நீங்கள் இதுக்கு சரியானபடி பதில் சொல்லலைன்னா உங்களெல்லாம் கொன்னுடுவேன்னா சொல்லியிருக்கான் நம்ம ராஜா, அவன் எப்படி அவன் முகத்தில் முடிக்கிறது, இங்கேயே நம்ம எல்லாருமே பிராணத்தியாகம் பண்ணிவிடலாமா அப்படிங்கிறது நினச்சிட்டு இருக்கிறச்சே, அங்கே ஒரு மலை மேலே ஒரு பெரிய கழுகு, ராட்சச கழுகு திருப்பி, ஆஹா இன்றைக்கி நமக்கு வேட்டை, இவ்வளவு நாள் நம்ம சாப்பிடவே இல்லை, எல்லாரும் இங்கே வந்து பிராணத்தியாகம் பண்ணிக்கிறேங்கிறா, இது வச்சுட்டு நம்ம பரவாயில்ல இந்த ஸ்டோரேஜ் நம்ம கொஞ்ச நாள் வச்சுட்டு ஒரு ஒரு வருஷம் ஓட்டலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுண்டு அப்படிங்கிறச்சே, நீங்கள் யா இவா ராம 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 ராமன்னு சொல்லிவிட்டு இவா பேசிக்கிறா, ஜடாயு மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல முக்தி கிடச்சிருக்கு, அவள்லாம் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணி அவள்லாம் முக்தி அடைஞ்சிருக்கா, நமக்கு கொடுத்த கைங்கரியத்தை சரியாக பண்ணி நமக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பேசின உடனே ஜடாயுவை பற்றி பேசுகிறான், என் தம்பியை பற்றி, நீங்கள்லாம் யார், ஜடாயுவை பற்றி என்னமோ சொன்னேன், என்ன உடனே ஜடாயு போயிட்டார்னோடனே அது அப்படி குலுங்க குலுங்க புடிய புடிய அழறதுவும் உடனே அடுத்தது, சரி இப்போது ராம கைங்கரியம் எங்களுக்கு நீ ஒரு காரியம் பண்ணியாரு, சீதையை கொண்டு வச்சுருக்கான், ராவணன் தான் தூக்கிட்டு போயிருக்கான்னு தெரியும், ஆமாம் நான் கூட பார்த்தேன், ராவணன் வந்து புஷ்ப விமானத்தில் போனான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அவன் அப்படின்னா எங்கே கொண்டு வச்சுருக்கான் நீ பார்த்து சொல்லேன், இவ்வளோ அது கழுகு கண்ணால் அப்படி பார்க்குறது பார்த்த ரொம்ப க்ளீனாக, உடனே அசோகவனத்தில் இருக்கா, இலங்கையில் வச்சுருக்கா, அவள் அங்கே தான் இருக்கா, நீங்கள் அங்கே போய் நீங்கள் யார் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு வாங்க அவ்வளோதான், இதுக்கு நடுவில் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு ஒரு காரியம் பண்ணணும், எனக்கு நீங்கள் ராமநாமம் எல்லோரும் சேர்ந்து சொன்னேன்னா, எனக்கு என் தம்பியை காப்பாற்றுறதுக்காக நான் ரெண்டு பேரும் உயர பறந்துட்டுருந்தோம் ஆகாசத்தில் போட்டி போட்டுண்டு, அப்போ என் தம்பியை வந்து ரொம்ப உயரத்தில் போன உடனே சூரியனோடது அவனை எரிச்சுட போகிறதேன்னு சொல்லிவிட்டு நான் அவனை இறகால் அப்படி போத்தினேன், போத்தின உடனே சூரியனுடைய வெப்பம் வந்து அந்த உஷ்ணம் என்னுடைய இறக்கைகள் எல்லாம் அப்படி கருக்கிடுத்தோ, இப்போ வந்து எப்போ எனக்கு கிடைக்கும்னு கேட்டபோது ராம கைங்கரியத்திற்காக வந்தபோது கிடைக்கும்னா, நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சொல்லிவிட்டு கொஞ்சம் பிரசாதத்தம் விநியோகம் மாத்திரம் இங்கே ஒன்றும் கிடைக்காது, அதை எதிர்பார்க்காம கொஞ்சம் ராமநாம பஜனை கொஞ்சம் பண்ணுங்கோ அப்படின்னாலாம், சரி da
ஏன் மேல்காலம் பண்ணானா அங்கே பார்க்கறச்சு அது இறகு கிரு 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 கிருன்னு வளர்ந்துருக்கு. அப்படி அப்படி தங்கின அதை பார்த்த உடனே இவளுக்கு ராம ராமநாமம் சொன்ன அதுக்கு இத்தனை பலனா இவ்வளவு பலனான இந்த எல்லாருக்கும் தைரியம் வந்துடுத்து. இந்த வானரங்களுக்கு போகிற இனிமே எனக்கு என்னுடைய ரெக்கையும் வளர்ந்து விட்டது. என்னுடைய கூட்டங்களுக்கு தலைவன் இல்லாமல் தவிக்கிறார்கள். நான் என்னுடைய கூட்டங்களை காப்பதற்கு அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது. பிரம்மா இட்ட கட்டளை எனக்கு, நான் போகிறேன். அது பாட்டுக்கு ஒரேடியாக அப்படின்றது அது பாட்டுக்கு சருன்னு போயிடுது. தம் வேலை வந்தார் வெந்தார் வென்றார் சென்றார்னு அது அதுக்கு அரியத்தை பார்க்க போயிடுது. வா ஒவ்வொருத்தரும் கடலை எப்படி தாண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேசிட்டு ஒருத்தன் நான் போயிடுவேன் பாதி தூரம் போவேன்னா இன்னும் தான் நான் போவேன் திரும்பி வரமாட்டேன்னா இப்படி ஒவ்வொருத்தான் ஒரு அபிப்பிராயம் சொல்லிகிட்டு இருக்கான். யாரால முடியுமோ அவ மாத்திரம் வாயை புத்தின்னு பேசாமல் அடக்கமாக அவள் பாட்டுக்கு ஒரு சத்தம் இல்லாமல் கப்சிப்புன்னு இருக்கா. எப்போவுமே அப்படித்தான் நடக்கும். அப்புறம் பார்த்துட்டு ஜாம்பவான் ஆஞ்சநேயா மருதி இது ஒரு காரியம் இந்த காரியம் ஒருவரால் செய்ய முடியும் என்றால் உன்னால் தான் முடியும். ஏன்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு சின்ன சாபம், சின்ன குழந்தையில் அவருக்கு சூரியனை பிடிக்கிறேன்னு பழம் நினச்சிட்டு பறந்து போய் பிடிச்சாராம். பிடிச்ச உடனே சூரியனை பழம் நினச்சிட்டு சாப்பிட்டுட்டாராம். அப்புறம் அதை வெளியில் இருக்கிறவளாம் இஞ்சினன் வஜ்ராயத்தை வச்சு ஒரு அடி அவரை முகத்தில் அடித்து சாப்பிடாதேன்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிவிட்டு முகத்தில் அடிச்சு விட்டாராம். பழம் வெளியில் சூரியனாகி அந்த பழம் வெளியில் வந்துடுத்து. அப்புறம் அவருக்கு அதனால தான் இந்த இடத்துல பிளவுபட்டுருக்கு. அதனால தான் அவருக்கு அனுமன்னு பேர். குருகுல வாசத்தில் அவருக்கு இப்படி வந்து குழந்தை கீழே வந்த உடனே வாயு பகவானுக்கு கோபம் வந்துடுத்து. என் குழந்தைய இப்படி பண்ணிவிட்டாளேன்னு உடனே அவர் வச்சுட்டு இனிமேல் உலகத்தில் நான் சஞ்சரிக்கவே மாட்டேன், இனிமேல் பிராணவாயுவே உங்களுக்கு மூச்சே விட முடியாது யாருக்கும்னு சொல்லிவிட்டோ அவர் கொஞ்சம் பனிஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். எல்லா தேவர்களும் அங்கே கூடி கோச்சுக்காதீங்கோ, உங்கள் குழந்தைக்கு அவ்வளவு சக்தியை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்தரத்தை கட்டுப்படுத்தாதுன்னாரு. உனக்கு அழிவே கிடையாது, நீ வந்து எப்போ வேணாலும் வந்துக்கலாம். யமலோகத்துக்கு நீ எப்போ வேணாலும் வந்து விசிட் பண்ணிட்டு போயிடலாம், ஒரு அப்படி ஒரு டூர் வர மாதிரி அப்படின்னார். இருக்கிறவளாம் இருக்கிற சஸ்திரம் அஸ்திரம் எல்லாத்தையும் கொடுத்தா, எல்லா அஸ்திரங்களையும் கொடுத்தா, எந்த அஸ்திரமும் அவரை கட்டுப்படுத்தாது. அப்புறம் யார்கிட்ட பாடம் கற்றுக்கிறதுன்னு சூரியன்கிட்டே கற்றுக்கிறான்னு இவருக்கோ பறக்கிற சக்தி உண்டு. அப்படி பின்னோக்கியே சூரியனோட வேகத்துக்கே பறந்து அவர் அவ்வளவு கலைகளையும் கற்றுனு விட்டார். பாவம் அவ்வளவு கெட்டிக்காரன். இவ்வளவு இருந்தவருக்கு அந்த குழந்தைத்தனம், சில சமயம் குழந்தை கையில் கத்தியை கொடுத்து வேடிக்கை பார்த்தா அப்படி தான் ஆகும், அதுக்கே ஆபத்து. அதனால் இது ஒரு குருகுல வாசத்தில் போட்ட உடனே அதுக்கு யாரை பார்த்து விளையாட்டு பண்ணுறதுன்னு குழந்தைக்கு தெரியல. சிடீன்னு இப்படின்னு பார்த்து அந்த பக்கம் மறந்துருச்சு, ரெண்டு தாடியும் கட்டி போட்டுடுவார். அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியும் ரெண்டு பேரும் அந்த இடத்துல போய் தொங்கின்னு இருப்பா, திருப்பி வர முடியாது. அப்படி இப்படியோ விளையாட்டு ஏதோ பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் மாங்காய் நின்னா இருக்கேன்னு சொன்னால் நீ மாங்காய் பக்கத்துலேயே உட்காருன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காத்தி வச்சுடுவார். அப்புறம் இறக்கி விடுன்னு சொன்ன உடனே தான் உடனே கீழே விழுவான். இப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை விளையாட்டு பண்ணுறது. உன் சக்தி உனக்கு இப்படி இனிமேல் உனக்கே தெரியாமல் போக கிடவுது. கடைசியில் ராம கைங்கரியத்துக்கு போகிறச்ச ஒரு பெரியவா வந்து உன் சக்தியை பற்றி உனக்கு ஞாபகப்படுத்தின உடனே உனக்கு வரும். ஜாம்பவான் உடனே ஞாபகப்படு ஜாம்பவானுக்கு பிரம்மா எல்லாத்தையும் சொல்லிடுறார். சரியான நேரத்தில் நீ ஞாபகப்படுத்துன்னு வாயு பகவானும் பிரம்மாவும் அவர் ஞாபகப்படுத்த ஆஞ்சநேயமூர்த்தி நீ தான்ப்பா போக முடியும் அப்படின்னு உடனே இவருக்கு நம்பிக்கை வளர்ந்து விஸ்வரூபம் எடுக்கிறார். மகேந்திர மலையில் போய் நிற்கிறார். எப்படி வந்து அவர் பொறுவரு வேலை தாவும் புதியார் புவனம் தாய பெருவடிவு உயர்ந்த மாயோ பெருவடிவு உயர்ந்த மாயோ மேற்கு உறப்பெயர்ந்த தாய் போல் உருவரி வடிவில் உம்பர் ஓங்கினன் உவமையாலும் திருவடியனும் தன்மையாவர்க்கும் தெரிய நின்றார். அவருடைய திருவடி தான் காரணம். அந்த திருவடியை இந்த மலையில் அழுத்தி அதனால தான் சுவாமிக்கு வந்து சிறிய திருவடின்னு பேர். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய திருவடி கருடன், சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமி.
கடலை தாண்டினார் பறந்தார் என்பதை விட தாண்டினார் என்பதுதான் பொருத்தம். எப்படி பிறவி எப்படி நான் தாண்டினார்னு கேட்டார் சீதன். நாளை கேட்கப்போறா, என்னம்மா உங்கள் ஆத்துக்காரர் ராமசுவாமி இந்த பகவான் யாருக்கு கிருப பண்ணுறாரோ அவ அந்த பிறவி பெருங்கடலையே தாண்டப்படுறாளே, எனக்கு இந்த கடலை தாண்டி வந்தது பெரிய சமாச்சாரமா அப்படின்னு அவர் பதில் சொல்ல போகிறார். நடுவில் மைனாக பர்வதம் வருது, இங்கே வந்து கொஞ்சம் தங்கிட்டு போங்கிறார். இல்லைப்பா போயிட்டு வரச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடக்கி வாசி உள்ளே போ அப்படின்னு சொல்லிடுறார். அப்புறம் சுரசைங்கிற ஒரு ஒத்தி வரா, அவளை என்ன சொன்னாலும் கேட்காம உன்னை கடைசியில் பரிசு பண்ண தான் வரேங்கிறா. உள்ளே போயிட்டு வைத்த கிழிச்சின்னு வந்துடுறார். சுவாமி எத்தனை அவதாரம் எடுத்தாரோ அதே மாதிரி இவரும் நரசிம்ம அவதாரம் கடல் தாண்டச்சே இவரும் நரசிம்ம அவதாரம் கிழிச்சின்னு வெளியில் வந்துடுறார். தூணை பிளந்து சுவாமி வந்த மாதிரி இவர் வந்து இன்னொரு அரக்கியோட வயத்த கிழிச்சின்னு வந்துடுறார். அங்கார கிரகம் வருது, அது வாயில் வந்து அதை ஏமாற்றி ஒரு சிறிய உருவம் எடுத்த அது மூச்சு விடுறதுக்குள்ளே திருப்பி வந்துட்டாராம் கெட்டிக்காரத்தனமாக. அவ்வளோ புத்திசாலித்தனமோ அவ்வளோ சாமர்த்தியமோ வேணுங்கிறதுக்கு உனக்கு இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் நான் பண்ணினேன். இது எல்லோரும் ஒன்று சொல்லுவா. ஒரு பெரிய வாத்தியார் இப்போ எங்கள் வாத்தியார் மாதிரி இருக்கிறவள்லாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பா, அவனு பதில் தெரியலன்னா பாவம் அந்த சிஷ்யனே அவன் என்னெல்லாம் வந்து இன்னமே அவன் ஒன்றுக்கும் லாய்க்கே இல்லைங்கிற மாதிரி ஒரு அவ்வளோ ஆசீர்வாதம் அவங்க அங்கே வரும் அவன் வயலேருந்து. சரி சரியாக சொல்லிட்டானே, தெரியுமே நீ சொல்லு, நீ சொன்னால் தானே எங்களுக்கு பெருமை, நீ சொல்லாட்டே எங்களுக்கு பெருமை கிடையாது, நீ சொன்னால் தான் எனக்கு பெருமை அப்படின்பா. அது மாதிரி அது முடிஞ்சு அவர் அங்கே போய் லங்கையில் போய் நின்னார். சரி இங்கேனுமே பெரியவுடைய உருவத்தோடு இருந்தால் ஆபத்து, எவனாவது பார்த்து சண்டைக்கு வந்தான்னா இப்போ அந்த சண்டையே ரொம்ப நாள் போகும் போல இருக்கு, இருக்கிற ஒரே பெட்டாலியனாக நின்றுட்டுருக்கு. இது ரொம்ப நம்ம சாமர்த்தியமாக இதை தாண்டி போகணுன்னு சின்ன உருவம் எடுத்துக்கிறார். லங்கினின்னு ஒரு வார்டு ஊற்றியிருக்கா. சாதாரணமாக நம்ம கூட சில பேர் பழைய காலத்தை திட்டு வச்சேன்னா அவள் பெரிய லங்கினினே அப்படிம்பா. அவளுக்கு பிரம்மா வந்து அவளை அங்கே காவல் பண்ண வச்சுருக்கான். உனக்கு என்றைக்கு ஒரு வானரத்தால் உனக்கு வந்து ஒரு பயம் வருதோ அன்றைக்கு அப்புறம் லங்கை வந்து நாஸ்தியாக போயிடும். சுவாமி சொல்லி பார்க்குறார், நான் ராமகைங்கரியத்துக்காக வந்திருக்கேன், உங்கள் யார் யாரெல்லாமோ இருக்கோ அந்த லங்கையில் நான் போய் பார்த்தா வந்து உனக்கு என்ன, இப்போ உனக்கு என்ன தேஞ்சா போயிட போகிறது, கொஞ்சம் சந்தம் கொஞ்சம் நகர்ந்துக்கோ நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறா. என்ன மீறி நீ போக முடியுமான்னு சொல்லிட்டோ அடிக்கிறதுக்கா பிடிக்கிறதுக்கா வர சுவாமி ஒரு ரூபத்தை எடுத்துன்னு ஓங்கி ஒரு குத்து குத்துறார் வேறு வழி இல்லாமல். உடனே அழுதுன்னு சொல்லிவிட்டு சின்ன குழந்த மாதிரி, பிரம்மா அப்படி சொல்லியிருக்கார், இன்றைக்கி உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன் சொல்லிவிட்டு அவள் வந்து பிரம்மலோகம் போய்ட்றா. அப்புறம் உள்ளே போகிறார், நகரை பார்க்குறார், கோட்டையை பார்க்குறார், எல்லா இடத்துலையும் தேடுறார், வீதிகளெல்லாம் தேடுறார், ராவணனுடைய பேலஸில் தேடுறார். உங்கையும் சீதையை ஒன்றும் பார்க்க முடியல. இந்த சுந்தர காண்டம் என்பதே ரொம்ப வசதியான காண்டம். ராமாயணத்தை முதல்ல படிக்கிற மாதிரியே சுந்தர காண்டத்திலே படித்தா கூட, சுந்தர காண்டத்தை மாத்திரம் படித்தா கூட அவ்வளவு பலன் உண்டு. சத்தியம் சிவம் சுந்தரம் என்பதில் சத்திய தர்ம பரிபாலனம், சிவம் அழித்தல், அந்த தொழில் பின்னால் வரப்போகிறது. நடுவில் வந்து இந்த சுந்தரம் மாட்டின்ருக்கு. இந்த இரண்டிற்கும் காரணம் இந்த அழித்தலுக்கு உதவி செய்ய போவதே இந்த ஒரு சாமர்த்தியமான சுந்தரம், இந்த சுந்தரனுடைய ஒரு அழகான காண்டம். அதனால் சுந்தரம்ங்கிற பேர் வச்ச ஆஞ்சநேய சுவாமிக்கும் சுந்தரம்ங்கிற பேர் நாமம் உண்டு. அவ்வளோ அழகாக இருப்பார். இந்த சுந்தர காண்டத்துக்கு ஒரு வாழ்த்துப்பா கம்பர் சொல்லியிருக்கார். அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என பூதம் மைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம். அதாவது திடீர்னு லைட்டு போயிடுறது ஆற்றுல, இப்போ ராத்திரி நின்னா தூங்கிட்டு இருப்போம், ஒரு மணிக்கு லைட்டு போய் ஃபேன் கீன் ஏசிலாம் நின்று விட்டு தான் நமக்கும் தெரியும் என்ன வேர்க்கிறத அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டையெல்லாம் நனைஞ்சு போயிருக்கேன் சரி பார்ப்போம் சொல்லிவிட்டு போய் பார்த்தா ஒரு ஒன்றும் அன்றைக்கி பார்த்து யூபிஎஸும் சார்ஜ் ஆகியிருக்காது நம்ம போகாத காலம். சரி செல் அடிச்சுப்பா, அப்போ பார்த்து தான் நமக்கு அவசரமாக கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு வரணும் மாதிரி அது வேற தோணும். செல்லில் செல்லில் ஏதாவது சரிடா செல்லை போட்டு பார்ப்பான்னா எல்லாருடைய செல்லும் அன்றைக்கி அவுட் ஆஃப் சார்ஜாக இருக்கும், எல்லாம் போயிருக்கும்,
ஒத்தனாவது சார்ஜ் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். ஏதோ ஒரு செல்லு, பழைய செல்லு, புது செல் வாங்கின உடனே அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போமே, அது வந்து அதில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதில் அப்படி இது குத்துயிர் கொலையுறா லேசா அப்படி யார் அப்படிங்கிற கட்டமாக அதை அப்படி மினு மினு பண்ணிட்டுருக்கோம். அதை போட்ட உடனே பார்த்த ராத்திரி கச்சேரி கச்சேரி முடிச்சுட்டு வந்து அவசர அவசரமாக கச்சேரி முடிஞ்ச இடத்துலையே எங்கேயா குரோம்பேட்டைங்கெல்லாம் கச்சேரி முடிச்சுட்டு வந்து அங்கேயே சாப்பாடெல்லாம் போட்டுடுவா. அதனால் ஆற்றுல வந்து சாப்பாடு வேண்டிய அவசியம் இருக்காது. சாப்பிட்டுட்டு ஆற்றுக்கு வந்த உடனேயே அங்கே கச்சேரி முடிஞ்ச உடனே சும்மா விடுவாளா, நம்மக்கிட்ட கொஞ்சம் நாலு வார்த்தை பேசுறதுங்கிறது பழைய ஃப்ரெண்ட்ஸு காலேஜில் படித்தவா ஸ்கூலில் படித்தவா எல்லோரும் அங்கே இருப்பாளோனா எல்லாம் முடிச்சுட்டு ஆற்றுக்கு வரைச்சா 11:30 ஆகும். ரொம்ப டயர்டாக இருக்கும் 12 மணிக்கு. சரி சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த கச்சேரி வேஷ்டியை அந்த பக்கம் இழுத்து போட்டு வேறு வேஷ்டி அப்படி படுக்க கூட போட்டுக்கிறதுக்கு நமக்கு தோணியிருக்காது. அந்த சோஃபாலேயே இதை படுத்துட்டுருப்போம். அன்றைக்கி பார்த்து என்றைக்கு நமக்கு ரொம்ப அசதியாக தூக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக வருதோ அன்றைக்கி தான் இதெல்லாம் நடக்கும். கரண்ட்டு போகிறது இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கும். இது ஒரு சோதனையாக அப்படின்னு எழுந்து பார்த்து அந்த மின்மினி பூச்சி மாதிரி இருக்கிற அந்த செல்லை அப்படின்னு பார்த்த நம்ம விழுத்து போட்ட வேஷ்டி தான். அது ஒரு மாதிரி இப்படி சுருண்டுன்னு இருக்கும். அப்படின்னு சீக்கிரமா 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 ஏதாவது டார்ச் இருக்காம்பாரு, அது இருக்காம்பாரு, இது இருக்காம்பாருன்னு சொல்லிட்டு பக்கத்தாத்து அவளை வந்து இந்த சத் போடுற சத்தில் அவளும் வந்து அவள் வந்து டார்ச்சை கொண்டு வந்து பார்த்தா ஒன்றும் இல்லையே யோட்டா, அது எனக்கு மாத்திரம்தான் புரியும், அது வெளியில் சொல்லவும் வெக்கமாக இருக்கும், நான் தான் போட்டிருக்கேன் இப்படின்னா அவ நம்மளை கேள்வி பண்ண போகிறாளேன்னு சொல்லிட்டு கம்முன்னு பேசாமல் இருந்துருவோம். ஐயய்யா இது நம்ம வேஷ்டின்னு அட மண்டு. அலங்களில் தோன்றும் பொய்மை, ஒரு கயறு மாதிரி இருக்கிற அது வந்து பாம்பு மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியறது. அதுக்கப்புறம் ஐயய்யா இது கயறுன்னு இதை போய் என்னடா அவசரத்தில் இருக்கிறவெல்லாம் ஊரை கூட்டிவிட்டே அப்படி அறிவு இருக்கா, ராத்திரி 12 மணிக்கு கூத்து போட்டுண்டு அப்படின்னு சில கொஞ்சம் அப்படி இருக்கிறவாள்கிட்ட வேற வாங்கி கட்டிக்க வேண்டியிருக்கும். அலங்களில் தோன்றும் பொய்மை அறவு பாம்பு நினச்சென்று பூதமைந்தும் விளங்கிய விகார பாட்டின், நமக்கு கண்ணு ஐம்பொறிகள் காது இதெல்லாம் அந்த நேரத்தில் ஆஃப் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரிஞ்சு நமக்கு ஒரு அறிவு வருது இல்லையா, அப்படிப்பட்ட அறிவை யார் கொடுப்பார்? விலங்கு என பூதமைந்தும் விளங்கிய விகார பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம். ரொம்ப இந்த தமிழ் ரொம்ப அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தை ரொம்ப காமிச்சிருக்கார். அலங்களில் தோன்றும் பொய்மை அறவு என பூதமைந்தும் விளங்கிய விகார பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம். கலங்குவது எவரை கண்டால் இதெல்லாம் போய் நமக்கு அந்த நல்ல புத்தி கொடுத்தது யாரை கண்டால், எந்த பரபிரம்மத்தை கண்டால் நமக்கு கலங்கியிருக்கு? கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார் அன்றே மறைகளுக்கு இறுதியாவார். வேதவேத்திய பரேபும்சி ஜாத்தே தசரதாத்மஜே, அதுக்கு வந்து வில மறைகளுக்கு இறுதியாவார். இந்த சுந்தரகாண்டத்துக்குன்னு ஸ்பெஷலாக போட்டிருக்கார் கம்பர். இப்படி இதில் வந்து ரொம்ப அசாத்தியமாக உள்ளே போயாச்சு. ராவணன் அரண்மனையில் போய் பார்த்த ஒரு இதில் உப்பரிக அந்த பக்கம் அவன் பாட்டுக்கு ஒரு பெரிய காத்தாட இந்த சந்திர வெளிச்சத்தில் இந்திரஜித் படுத்துட்டுருக்கான். அவர் சுப்பிரமணிய சுவாமி மாதிரி இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு ரசித்தாராம். இப்படி ஒரு வேலரா, இப்படி ஒரு பராக்கிரமமா. ராவணன் ரூமுக்கு வரார். அங்கே வந்து இவருக்கு தான் எந்த உருவம்னாலும் எடுத்துக்க முடியாமே பார்த்தா அங்கே மண்டோதரி இருக்கா. இப்படி ஒரு அழகி, அவரோட மனசு வந்து முன்னாடி யாருன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. முதல்ல சுயம் பிரபையை பார்த்துட்டு இவதான் தாயாரோன்னு மனசு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். இப்படி தபஸ்லாம் பண்ணிட்டுருக்காளேன்னு இப்போ அவர் கொஞ்சம் சமாளிச்சுன்னுட்டார். ஏற்கனவே அவர் தான் அனுபவம் ஆகிடுத்தோம். சிச்சி நம்ம புத்தி குரங்கு புத்தி இப்படி நினைக்க தோன்றதே, தாயார் இங்கேயா இருப்பா? அப்புறம் மனசுக்குள்ள தாயாரை பெருமாளெல்லாம் தியானம் பண்ணிக்கிறாராம். இப்படி போயின்னு இருக்கிறச்சியே அங்கே விபீஷண ஆழ்வாருடைய வீடு இருக்குது. அங்கே பார்த்தா ராமபஜனை நடந்துட்டுருக்கு. இவரும் ஆகா இங்கே ராவண ராஜ்யத்தில் ராமபஜனையா சொல்லிட்டு உள்ளே போகிறார். உள்ளே போய் சரின்னு சொல்லிட்டு இவரும் அப்படி நர்த்தனம் பண்ணிட்டு இவரும்
பாட ஆரம்பிச்சுட்டார், ராமபஜனை கலந்துக்க ஆரம்பிச்சுட்டார். விபீஷணனுக்கும் ஒரே ஆச்சரியம், நம்ம தேசத்தில் நம்ம என்னடா எல்லாத்தையும் ஏகப்பட்டு இது பாடினே அண்ணாவுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ எவன் போய் சொல்லிடுவானோ சொல்லிட்டு நல்லா கதவை பூட்டிட்டு பூட்டனா இழுத்து தொங்கி பார்த்துட்டு அப்புறம் நம்ம பஜனை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஆள் எப்படிடா உள்ளே வந்தார் யாருன்னு புரியலையே. அட்டு சுவாமி நீங்கள் யார்? நான் தான் ராமபக்தன். சரி சரி, நீங்கள் ஒரு முக்கியமான கைங்கரியத்துக்காக வந்திருக்கேங்கிறது. அவன் என்னன்னா அவனும் ராஜா இல்லையா, அவனுக்கு தெரிஞ்சுட்டான் ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியுது. ராமதூதன்கிற யாருக்காவது தெரிஞ்சால் ஏதாவது பண்ணிப்பிடுவான், அதனால வந்து பஜனை பாட்டுக்கு நான் கதவை சாத்தின்னு பண்ணிட்டுருக்கேன். இது கார்த்தால மட்டும் ஆகவே நீங்கள் வந்து பிரசாதத்துக்காக நீங்கள் நிற்க வேண்டாம், நீங்கள் உங்கள் காரியத்தை பாருங்கோ அப்படின்னு சொன்னாரான் சுவாமி. அப்படியும் போயிட்டு அங்கே போகிறச்ச ஒரு பொழிலை கண்டார், அசோக வனம் என்கிற பொழிலை கண்டார். இங்கே அதுக்குள்ளே என்ன ஆச்சு, கொஞ்சம் சூரிய கிரகணம் வர ஆரம்பிச்சுடுத்து. இல்லை இப்போ வரல, இவர் பார்த்தார், அங்கே பார்த்து தாயாருங்கிறத புரிஞ்சுன்னுட்டார். இவருடைய மாய இவருடைய தாயார்னு புரிஞ்சின்ற உடனேயே அவள்கிட்ட போய் பேசலாம், எப்படி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே சுற்றி இவரை ராட்சசாலெலாம் முழிச்சுட்டுருக்கா. ஒத்துருக்கும் தெரியாமல் அந்த மரத்தில் போய் மேலே ஏறி உட்காந்துட்டார். ஒரு சின்ன குரங்கா, என்ன தான் நடக்கிறதுன்னு கொஞ்சம் பார்ப்போம், ஆப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு. ராவணன் ஜெகஜோதியாக லைட்டை போட்டுண்டு அரம்பை மேனகை ஒத்தி உடைவாளை வச்சுட்டுருக்காளாம், ஒத்தி வெத்தலை பொட்டியை வச்சுட்டுருக்கா. அப்படி ஒரு பெரும் படையோடு வந்து பார்க்கறதுக்கு வரான். தன்னை பற்றி எவ்வளோ பெரிய பேரஃபெர்னலியா, நான் சாதாரணமான ஒருத்தன் இல்லை பார் அப்படின்னு சீதாட்ட சொல்லி அவளிடம் தகாத வார்த்தைகள் பேசுகிறான். உங்கள் ஆத்துக்காரர் ஆரண்யவாசியாக இருக்கார், இன்னுமே எங்கே வரப்போகிறார், ஆகவே வந்து சீக்கிரமே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அவள் காதை பற்றிட்டு அவள் ஒரு தர்பை எடுத்து தர்பையை பார்த்து அவள் பேசுகிறாள். அது போனதுக்கப்புறம், ராவணன் போனதுக்கப்புறம் அப்படி கண்ணீர் விட்டு ஓன்னு அழறாளாம் பாவம். அப்புறம் ராமர் சுவாமியை நினச்சிட்டு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும், ஐயோ நாதா நீங்கள் என்னை முன்னாடி என்னை பார்த்தேள், அதுக்கப்புறம் சிவதனுசை நீங்கள் மாலை எடுக்கிற மாதிரி எடுத்து நீங்கள் எப்படி நீங்கள் வளைத்தீர்கள், ஆஹா நீங்கள் இப்போது என்னை இவ்வாறு பிரிந்திருக்கிறீர்களேன்னு சொல்லிட்டு மனசுக்கு வருத்தப்பட்டுருக்கா. ஒன்றும் இல்லை, குகசக்கியத்தை பற்றி நினச்சி பார்க்குறா. அதற்கப்புறம் உங்களுக்கு ராஜ்யம்னு கொடுத்தபோது நீங்கள் உங்களுடைய முகம் எப்படி இருந்தது, ராஜ்யம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னவுடன் எப்படி இருந்தது. மெய் திருப்பதம் ஏவு என்ற போதினும் மெய் திருப்பதம் ஏவு என்ற போதினும் அத்திருத்துறந்து ஏகு என்ற போதினும் அந்த பதவியை வாங்கிக்கோன்னு சொன்ன போதும், இந்த பதவி இல்லை பரதனுக்கு தான், நீ காட்டுக்கு போகணும்னு சொன்ன போதும், சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தை உண்ணுவாள், சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை, ஏன்னா அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மான கம்பர் பாடினார். இவ மனசுல சுவாமியுடைய முகத்தையே அவள் செந்தாமரையாக, கண்ணும் கமலமும் கமலமே கைத்தலமும், கண்ணை பார்த்தாலும் கமலமாக இருக்குது, முகத்தை பார்த்தாலும் கமலமாக இருக்குது, கையை பார்த்தாலும் கமலமாக இருக்குது, பாதத்தை பார்த்தாலும் கமலமாக இருக்குது, நெஞ்சில் உறைபவள் மகாலட்சுமி அங்கேயும் கமலமாக இருக்குது, அது ஹிருதய கமலமாக இருக்கிறது, ஒரு தாமரை காடு பூத்ததென்ப அப்படின்னு கம்பர் சொன்னார். சுவாமியுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய தரிசனம் கிடைச்ச உடனே எல்லாருக்கும் இவோ சித்திரமாக எழுதி வைத்து கொண்டு விட்டாள். சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தை உண்ணுவார். ஆதி நீர்கங்கை அம்பிகடா ஏழை வேடனுக்கு எம்பினில் தம்பி நீ
தோழ மங்கை கொழுந்தியன வாடி நண்பினை எழுவாய். இப்படி ஒரு வேடனுக்கு தம்பின்னு சொன்னா தம்பிகிட்ட சொல்றச்சே, ஏன் தம்பி? இல்லை ஓன் தம்பி, உன் குழந்தி, நீ எனக்கு தம்பி, இது உன்னோட ராஜ்யம், உனக்கு நான் ஏவல் செய்கிறேன். இப்படின்னா எங்கள் ஆத்துக்காரர் சொன்னா சொல்லிட்டு நெஞ்சம் ஆஞ்சனேய எனக்கு கரைகிறது. வாழி ஜானகி வாழி ஜானகி வாழி வாழி ஜானகி வாழி வாழி ஜானகி வாழி ராகவன் வாழியல்தனர் வாழி நல்லறம் என்று உறவாய்த்தி வாழிதல் வாழிதல்லறம் என்று வத்தின ஊழிதோறும் புதிது உறும் கீர்த்திய ஊழி பாகியம் பண்ணியிருக்கேன். இப்படி ஸ்ரீ ஆகிய லட்சுமி ஆகிய இந்த மாதாவை இப்படி பார்ப்பதற்கு இந்த இடத்த ஸ்ரீராகத்தை தவிர ஒன்றும் பாடக்கூடாதுன்னு எனக்கு தோணும். இந்த இடம் வரைச்ச பார்ப்பது லட்சுமி தேவி, சீதாவை பார்க்குறோம், இந்த ஸ்ரீத்வத்தை பார்க்குறோம், ராமனுக்கு ஸ்ரீத்வத்தை கொடுத்த அந்த தாயாரை பார்க்கிறோம். இப்போ இதை இந்த இடத்துல வந்து ஸ்ரீயை விட ஒன்றும் இது பொருத்தமாக இருக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல தோணும், மறந்து போகாமல் தோணணும். அந்த அளவுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கோம் நம்ம. கண்டனனுமனும் கருத்தும் எண்ணின கண்டனனுமனும் கருத்தும் எண்ணின கண்டனனுமனும் கருத்தும் எண்ணின கொண்டனல் துணுக்கமை தீண்ட கோசுவன் கொண்டன துணுக்கமை தீண்ட கோசுவ கடல அனுமனும் கருத்தும் எண்ணினால் கொண்டனும் துணுக்கமை தீண்ட கோசுவன் கடல அனுமனும் கருத்தும் எண்ணின. இது சுவாமி சொன்ன அடையாளத்தெல்லாம் பார்க்கறச்ச நிச்சயம் வந்து தாயார் இவாதான், சீதை இவாதான் அப்படின்னு அவனுக்கு மனசில் தோண்டிடுத்து. அவன் ராமநாம ஜபத்தை ஜபித்து கொண்டே கீழே இறங்கினான். ராமநாம ஜபத்தை
யாரு சும்மா ராமராமாங்கிற அசுரர்களாக கூட இருக்குமோ? யாராவது அவ பாவம் அரண்டவா கண்ணுக்கு இருண்டெல்லாம் போயினா அவ அவ்வளவு பயப்பட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அரக்கனா இருக்கட்டும் குரங்கா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், என்ன இவோ தன்னை பிராணத்தியாகம் செய்து கொள்ளும் நிலைக்கு வந்து விட்டாள். அந்த நாழி அந்த இடத்தை பார்த்த உடனே தான் சுவாமி பயந்துட்டு அந்த நாழி மேலேந்து உடனே ராம 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 ராமன் உடனே சப்தத்தை கொடுத்து அவன் ஒரு சின்ன வால்மீகி ராமாயணத்தில் ஒரு சின்ன ஹரிகதையை பண்ண ஆரம்பிச்சுடுறான். அவன் ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாஜிமான், ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாஜிமான் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் ஆஞ்சநேய சுவாமி ஆரம்பத்துலேருந்து சொல்ல ஆரம்பிச்சுடுறார். அப்புறம்தான் அவளுக்கு நிச்சயம் மாறுது. கீழே முல்லை இறங்கி வந்த உடனே குரங்குன்னு பார்க்கறச்சா ஒரு பயம் இருக்கு, சந்தேகம் இருக்கு. அரக்கனேயாகவோர் அரக்கனேருமரனேயாக அன்றி குரக்கினத்து ஒருவனே தார் யாராவன இருக்கட்டுமே, கொடுமையாக இரக்கமாக வந்து இங்கு எம்பிரா சொல்லி எங்க ஆத்துக்காரர் ஞாபகத்தை இப்படி சொல்லியிருக்கானே, எம்பிர சொல்லி உருக்கி நன்புணர்வை தந்தார் உயிர் இதில் உதவி உள் உயிர் வந்துவிட்டேன் உயிரிதில் விஷயத்தை சொல்றார். இவளுக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் கொஞ்சம் இருக்கு. எங்க ஆத்துக்காரர் நீ நிச்சயமா பார்த்திருக்கியா, நிச்சயமா பார்த்திருக்கியா, எங்க ஆத்துக்காரர் எப்படி இருப்பார் சொல்லு. அந்த அறிந்து சொல்ல போமோ அந்த அறிந்து சொல்ல கந்த மேல ரூமவர் காலுக்கு நீ கரா
காலுக்கு நிகரமா, காலுக்கு நிகரமா, காலுக்கு நிகரமா, கைக்கு சொல்லவோமோ அந்த அறிந்து சொல்ல போவோமோ. என்னால முடியுமா? சுவாமி சொல்ற, உருண்ட மணி முழங்காலுக்கு ஓமை அவர் உடைய அச்சர தூணி ஏற்குமே, திரண்ட பெருந்தொடை இரண்டுக்கும் எட்டு திசைய துதிக்கை தோற்குமே, உரிந்த மரபுரியடையும் நடையும் கண்டோர் மனதையல்ல உருக்குவே, தரல் தரமாய் உள்ள இருந்த வயிற்றுக்கு சரி சொல்ல கூடுமோ? இருந்த மார்பு கிணை பூமி அகலம் தரும். அவர் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லியிருக்கலாம். இப்ப ரெண்டுகளை கீர்த்தனம் ரொம்ப விஸ்தாரமா சங்கதியோட பாடினேன்னு, இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். அதுக்காக அதை வந்து ஒரு தாளாங்கம் இல்லாமல் சுத்தாங்கமாக பாடிவிட்டேன். அதான் எனக்கு பாடம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. விரிந்த மார்பு கிணை பூமி அகலம் கணம், விலங்கு கழுத்து நெறிலங்கமுகு பூணும், பரந்த பூஜங்களுக்கு மேருமலையும் நேணும், பரந்த பூஜங்களுக்கு மேருமலையும் நேணும், பார்க்க பார்க்க பதினாயிரம் கணங்கள் வேணும் அந்த அறிந்து சொல். இப்படின்னு ஒரு சங்கதி மகாராஜர் விஸ்வநாதர் போடுவார். ஹரி ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ் அடிப்பார். அந்த பழுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அது கொஞ்சம் காவேரி ஜலம் குடித்தவாளுக்கு தான் வரும், மற்றவாள்லாம் கோச்சிக்கப்படாது அப்படி சொன்னேன். காவேரி ஜலத்தில் குளித்து காவேரி ஜலம் சாப்பிட்டவாளுக்கு தான் அந்த அப்படின்னு கொடுக்கணும்னா, உடனே கடைசிட்ட ஒரு நிச்சயம்தான் கேட்டவா ரொம்ப பாக்கியம் பண்ணிக்கவா. ஒரு அரை மணி நேரம் கேட்டால் கூட அவ உடம்பு முடியாமல் பாடினா கூட அந்த மாதிரி மகான்கள் பாட்டு, டைகர் வால் பாட்டு அப்படிங்கிற பாட்டெல்லாம் எவ்வளோ வேணால் அவளுக்கு உடம்பு முடியாமல் போட்டோமே. உண்மையாகவே நான் சொல்லுவேன், எங்கள் குருநாதர்கிட்ட சொல்லுவேன், பாட ஆரம்பித்து என்ன பண்ணுவார் உற்சாகத்தில், அப்புறம் என்ன பண்ணுவார், ஐயோ என்னடா எனக்கெல்லாம் அப்புறமா சாரிடும்,
நான் ஏதோ இரும்பு தகரத்தை மாற்றி ஏதோ நாங்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி, ஐயோ சார் நிறுத்தாதீங்கோ சார் நிறுத்தாதீங்கோ, நீங்கள்லாம் பேசுகிற சுகம் நாங்கள்லாம் பாடுறதுல எங்களுக்கு வரமாட்டேங்கிறது, பேசினாலே அது சங்கீதமாக இருக்குது. ஆக அந்த அந்தராம சௌந்தர்யம் விஸ்வநாதர் அப்படி பாடுவார் அந்த காலத்தில். ராமனுடைய சௌந்தரியத்தை சொன்னவுடன் சீதாதேவிக்கு சந்தோஷம் வந்துவிட்டது. உடனே நான் ராமதாஸ் சுவாமி தூதன்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையோ, இன்னும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு இந்த கணையாழியை எடுத்து கொடுத்துட்டாளாம். கணையாழியை கொடுத்த உடனே என்ன ஆச்சு அவளுக்கு சந்தோஷம், எப்படி அந்த சந்தோஷம் இருந்தது, கணையாழியை பார்த்தா கண்ணில் ஊற்றிண்டா வச்சுண்டா இங்கே வச்சுண்டா அப்படி மார்போடு வச்சுண்டா அப்படி சந்தோஷத்தில் வந்து என்ன பண்ணுறது அப்படி ராமரையே நேராக பார்த்த மாதிரி இருக்குது. அந்த கணையாழி எடுத்து உடம்பில் போட்டுண்டாலாம், கையில் வச்சுட்ட உடனே என்ன ஆச்சா, கணையாழி சேர்ந்த உடனே அவளுக்கு இன்னொரு ஏற்கனவே பொன்னின் வெறி பூ பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்துபதி சீதம் ஜெகஜோதியாக இருக்கிறவோ இந்த ஆத்துக்காரர் மோதிரத்தை போட்டுட்ட உடனே ஆத்துக்காரரை பார்த்த சந்தோஷத்தில் இன்னும் ஜெகஜோதியாக ஜாஜ்வல்யமாக தக 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 தகன்னு மின்னித்தான் உடம்பு. கம்பன் அழகாக சொல்கிறார் அதை, ஒரு தனி வேதிகை மூலிகை, அந்த வே மூலிகையை போட்ட உடனே ஒளி வந்துடுமா தேவலோகத்திலேருந்து, தேவலோகத்தில் இருக்கிற மூலிகை அதை விட ஒசத்தி அப்படின்னார். நீண்ட விழி நேரிடை தன்மில் பூண்டது ஒளிர் பொன்னைய பொங்கல் நிறமையே ஆண்டகை தல் மோதிரம் அடுத்த பொருள் எல்ல மோதிரமெல்ல மோதிரம் எல்ல தீண்டு அளவில் வேதிகை செய் தெய்வமணி கொல்ல கனக வேதிகை. அந்த இவளுக்கு எப்படி இருந்துதான் அந்த மோதிர மோதிரத்தை பார்த்த உடனே ரொம்ப அழகாக கவியின் உள்ளம் கவியின் கற்பனை எப்படி அழகாக சொல்கிறாருன்னு, ஒரு பாம்பு இருக்குது விசேஷமான பாம்பு, அந்த நாகம் வந்து ஒத்தரையும் தீண்டவே தீண்டாது, அதே மாதிரி வேறு எலி கிளி அந்த மாதிரி அதெல்லாம் சாப்பிடாது, அது காற்றைத்தான் உட்கொள்ளும் பிராணவாயுவை தான் சாப்பிடும், அப்படி ஒரு நாகம் விசேஷ நாகம். இதுக்கு விஷத்தை கக்காமல் இருந்ததுனால அந்த விஷம் பூரா உள்ளே போய் அப்படி உறைஞ்சி ரொம்ப நாள் வாழும் அது, அது உள்ளே வந்து ஒரு மாணிக்கமாக வந்து அப்படி சேர்ந்து மாணிக்க கல்லாக அதுக்கு சேர்ந்துடுமா. எங்கேயாவது ஆகாரம் தேடி போய் பிராணவாயு இருக்கிற இடத்துல சாப்பிடணுன்னு இந்த மாணிக்க கல்லை அப்படி இப்படி வச்சு விட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு வருமா, இந்த பிராணவாயுவை ஆணு வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கல்லை எடுத்துக்குமா. ஒரு தினம் அந்த கல்லை அது இப்படி வச்ச உடனே பார்த்த உடனே எவனவத்தான் தெரியாமல் அதுக்கு மேலே வந்து ஒரு சாணத்தை கொண்டு வச்சுட்றான், கோஸ்வானத்தை கொண்டு வச்சுட்றான். அதுக்கு அது எங்கே இருக்குது என்ன ஒன்றும் புரியாமல் தன்னுடைய அந்த மணி இல்லைன்னா அதுக்கு பிராணம் போயிடும், உடம்பில் வந்து அசௌரியம் வந்துடும், அதுக்கு அல்லல் வந்துடும், காணும் காணும் திண்டாடுறது அதுக்கு என்ன அப்படின்னு இருந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து அந்த கோஷானம் வேணும்னு சொல்லிட்டு அந்த சாணத்தை எடுத்துட்டு உடனே திருப்பி அந்த மணி அந்த பாம்புக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த பாம்பிற்கு அந்த நாகத்திற்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அது போல ரொம்ப நாளாக குழந்தைகளே இல்லை, 20-30 வருஷம் ஆச்சு, 30-32 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி குழந்தைகள் பிறக்கலை. அப்புறம் பிறக்குமான்னு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு பிறந்திருக்கு, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கு. ஒரு குழந்தை இவா நினச்சதுக்கு அப்புறம் தங்க விக்கிரகமாக ஸ்வர்ண விக்கிரகமாக கிருஷ்ண விக்கிரகமாக ஒரு குழந்தை பிறந்து விடுறது. இவ குழந்தையை கொஞ்சி வளர்த்தி அது இது பார்த்த உடனே அது சிரித்து
அது கத்தி அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு நிலைமையில அடுத்தது ஆயுஷோமம் வரப்போறது. அந்த குழந்தைய கையில் எடுத்துன்னு விடவே மாட்டேங்கிறாவோ. சாப்பிட்றச கூட மடியில் தான் வச்சுக்கிறா, சாப்பிட்றச தான் கையில் வச்சுக்கிறா, குழந்தைய பிரியறத யார்கிட்டையும் கொடுக்காம. அப்படி ஒரு குழந்தை தான் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டோமோ அப்படி அதற்கு மேல் ஒரு அழகான ஒரு புத்திசாலியாக சிரிக்கும் குதூகல குழந்தை. ஒரு நாளைக்கு ஏதோ அதுக்கு அப்படி ஒரு காங்க ஜுரம் வர மாதிரி வருது, மாந்தம் வர மாதிரி வருது, திடீர் சொல்லிட்டு அதுக்கு வந்து பாவம் அதுக்கு உயிர் போயிடுறது அந்த குழந்தைக்கு. இவோ அழறா கதறா, இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேண்டாத தெய்வம் இல்லை, எல்லாரையும் வந்து அப்புறம் அந்த மாத்திரை மாந்திரிகம் மணிமந்திர ஔஷதம்னு எல்லாத்தையும் பண்ணி பார்க்குறா. இல்லைம்மா சான்ஸே இல்லைம்மா, நீங்கள் வந்து மனசை திடப்படுத்திக்கோங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு பெருமாளை வேண்டிக்கோங்கோ, ஏதோ குழந்தை வந்து கொஞ்சம் நாளைக்கு விளையாட்டு காட்டிட்டு போயிருக்கு, அதை நீங்கள் நினச்சிக்கோங்க சொல்லிவிட்டு இவளுக்கு இவள் உயிர் போயிடும் போல் அப்படி ஒரு நிலைமை அழுதுண்டே கதற 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 இருக்கும் பொழுது திடீரென்று பார்த்தவுடன் கையுக்கு என்னடா குழந்தை உதைக்கிறமா இருக்கேன்னு சொல்லிவிட்டு குழந்தை அப்படின்னு பார்த்து கண்ணை மிழித்து அம்மா அப்படின்னு சொல்லித்தினேன். அந்த தாயாருக்கு எப்படி இருக்கும் அந்த சந்தோஷம்? அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து 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 100,000 ரூபா ஒருத்தன் வச்சுருக்கான். கடைசி காலத்தில் ஏதாவது ஓல்டேஜ் ஹோமில் போட்டுவிட்டோம், அங்கே போய் இருந்துடுவோம் சொல்லிட்டு இருந்திருக்கலாம் பாவம். எவனோ ஆற்றுக்கு வரான், வந்து பார்த்துட்டோம் அந்த பணத்தை சுட்டுண்டு போயிட்டான். எவனோ ஒருத்தன் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டான். இவனுக்கு இனிமேல் நம்மளை யார் வச்சுப்பா, குழந்தைகளும் இல்லையே, இந்த பணத்தை வயசு காலத்துக்கு வச்சுட்டுருக்கோமே காணுமே அப்படின்னு சொன்னபோது அவன் எதிர்பாராத விதமாக அந்த பணம் மறுநாளைக்கே அவன் வச்ச இடத்திலே இருந்து அதை பார்த்து அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ. இழந்த மணி புற்று அரவு எதிர்த்தது எனல்ல, இழந்த மணி புற்று, இழந்த மணி புற்று அரவு எதிர்த்தது எனல. பழந்தனம் இழந்தன படைத்தவரை ஒத்தாய், குழந்தையை உயிர்த்த மலடிக்கு உவமை கொண்ட குழந்தைய குழந்தையை உயிர்த்த மலடிக்கு உவமை கொண்ட உழந்து விழி பெற்றது ஓர் உயிர் பொறையும் ஒத்தாள், உயிர் புறையும் ஒத்த உயிர் பொறையும் ஒத்த இப்போ தைரியமாக சொல்லிட்டார். அண்டர் நாயகன் அருள் தூதன், அண்டர் நாயகன் அருள் தூதன், அண்டர் நாயகன் அருள் தூதன், அண்டர் நாயகன் அருள் தூதன், தொண்டை வாய் மயிலினை தொழுது தோன்றின, தொண்டை வாய் மயிலினை தொழுது தோன்றின, தொண்டை வாய் மயிலினை தொழுது தோன்றின, கண்டனோ மனோ கருத்தும் உள்ளின. அப்பா நீ இவ்வளவு தூரம் நீ பண்ணியிருக்கேடாப்பா, பாழிய பனை தோல் வீர துணையிலே பதிவு தீர்த்த
வாழிய வள்ளலேயான் மருகில மனத்தோன் எல்லில். எனக்கு குற்றமில்லாத ஒரு மனது இருந்தால், நான் பதிவிலியா இருப்பது உண்மையா இருந்தால், ஊழிவோர் பகலாய் ஓதும் யாண்டும் எலாம் உலகம் ஏழும் ஏழும் உற்ற காலம் உலகம் ஏழும் உற்ற ஞானம் இன்று என இருத்தி என்றார். சிரஞ்சீவியா இருக்கணும்டப்பா. இந்த உலகம்லாம் எப்பொழுதும், அதாவது பிரம்மனுடைய காலம் பிரம்ம யுகம் ஏழேழும் பதினாலு யுகம் கடந்தா கூட, அப்போ கூட வந்து நீ சிரஞ்சீவியா இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிரம்மா மறைஞ்சு போயிடுவார், அந்த பிரம்மாவோட பிளேஸை நீ போய் எடுத்துப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணலாம் ஆஞ்சநேய சுவாமிக்கு. கேட்டா, நீ இப்படி ஒரு வானரம் வானரம்ங்கிறியே, நீ எப்படி இப்படி இவ்வளோ பெரிய சாகரத்தை எப்படி கடந்து வந்த, எனக்கு ஒன்றுமே புரியலடாப்பா அப்படின்னு கேட்டாளாம். சுருங்கு இடை உன் துணைவல் தூயத சுரு ஒருங்குடை உணர்வினோர் ஓய்வு இல் மாயையில் பெருங்கடல் கடைந்தர் பெருங்கடல் கடந்தனர் பெயரும் பெற்றி போல் கருங்கடல் கடந்தனன் காலினால் என்றான். கருங்கடல் கருங்கடல் கடந்தனர் காலின தாண்டின உங்க ஆத்துக்காரருடைய கடாட்சம் இருந்த பிறவி பெருங்கடலே கடக்கலாம் இந்த கருங்கடல் எனக்கு என்ன, காலினால் கடந்தேன் காலை வைத்து கடந்தேன் அப்படி சொல்லலாம். கால் என்றால் பிராணவாயுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. நான் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது, நான் யோகம் பண்ணினவன் தபஸ்வி, எனக்கு பறக்கவே முடியும். ஆகவே எனக்கு என்னுடைய அந்த ராமஜபம் தான் என்னை கடக்க வைத்தது அப்படின்னு சொன்னானா. அது மட்டும் இல்லை, நான் பெரிய உருவை எடுத்தேன் சொல்லிட்டு, இந்த உருவத்தை எடுத்தேன் சொல்லிட்டு, சுவாமி பகவான்கிட்ட தான் விஸ்வரூபம் எடுத்து காமிச்சாச்சு, ராமன்ட்டையும் லக்ஷ்மணன்ட்டையும் தாயார்கிட்டையும். ஒரு சின்ன குழந்தை வந்து எல்லார்ட்டையும் நான் இன்றைக்கி ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் எல்லார்ட்டையும் போய் காமிக்குவேன், எல்லார்ட்டையும் சொல்லாது. அம்மா அப்பாட்ட, அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தாச்சா, ஏன் இன்றைக்கி அப்பா லேட்டாக வரா, எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்த உடனே முதல் வேலையாக வந்து அவர் காஃபி சாப்பிட்ற சார் ட்ரெஸ்ஸை கூட கேட்ட விடாமல், அப்பா பார்த்தியா எனக்கு வந்து 5 ஸ்டார் போட்டிருக்கா எனக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு குழந்த. என்ன பண்ணியிருக்கார் சுவாமி, வளர்ந்துட்டே போயிருக்கார். வளர்ந்துன்னு போன உடனே ஆகாசத்துக்கு மேலே போகிறதுக்கு இடமே இல்லை, கம்பனுடைய கற்பனை. இவர் தாயார்ன உடனே இவர் அடிபணிந்து தலையை எந்த உருவம் எடுத்தாலும் இப்படியே கையை குப்பிண்டு அவர் தலையை குறிஞ்சின்னு இருக்கார். அதுக்கு கம்பன் சொல்கிற காரணம், அதுக்கு மேலே போகிறதுக்கு இடம் இல்லை, அதனால தலையை குறிஞ்சின்னு விட்டான். சுட்டி நன் இந்த நன் தொழுத கையின சுட்டின கையின நின்றனன் தொழுத கையின விட்டு உயர் தோளினன் திசும்பின் மேக்கு உயர் எட்டாறு நெடுமுகடு எய்த நீளுமாயால் முட்டும் என்ற உருவோடு வளை
இந்த மூத்திய அம்மா, நீங்க வந்து சுவாமிகிட்ட கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கோ ஒன்று செய்யுங்கோ, கவலையே பட வேண்டாம்னுமே உங்களுக்கு கவலை விட்டுது. என் தொழில எரிந்து வந்துடும் கூட. இல்லைப்பா, அப்படி பண்ணக்கூடாதுப்பா. எங்கள் ஆத்துக்காரருக்குன்னு பெருமை வரணும். அவர் பிரதிஜை பண்ணியிருக்கார், அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும். அதுதான் நியாயமாகும். நான் நினச்ச இந்த இலங்கையினை உலகத்தையே நான் சுட்டரிச்சு போடுவேன். அன்னைக்கு மாத்திரம் ராவணன் அவளை தொட்டு தூக்கியிருந்தால் அவன் சுட்டெறிந்து சாம்பலாக போயிருப்பான். அவனுக்கும் சாபம் இருக்குது, யாரையும் அப்படி தொடக்கூடாதுன்னு. இஷ்டம் இல்லாத ஒருத்தரை தொட்ட அவன் தலை வெடிச்சுடுன்னு அவனுக்கு அந்த பயமும் இருக்குது. அது மட்டும் இல்லை, தாயார் அந்த புத்தியை கொடுத்துருக்கான். அவன் பர்ணசாலகையோட பெயர்த்து எடுத்துன்னு போனான். அதனால் அன்னைக்கு அல்லல் மாக்கள் இலங்கை அது ஆகுமா, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், சொல்லின சுடுவேன். அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று இந்த கீர்த்தனம். வில்லின் தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன் அப்படின்னு சொல்றாளே, தியாகராஜ சுவாமிக்கு தான் இன்ஸ்பிரேஷன். ஏண்டாப்பா, உனக்கு கிடைச்ச பெருமை உனக்கா கிடைச்சதுன்னு நினைச்சுக்கிறியா? எங்க அம்மா தாயார் வந்து உனக்கு கொடுத்த பெருமைடா. மா ஜானகி செட்டபெட்டக மகாராஜு வைஸ் உன்னை வந்து மகாராஜவனா மகாராஜனா பண்ணினது அவோ. மகராஜுவை ராஜராஜ வினு, ராமா உனக்கு தெரியலன்னா நான் சொல்றேன் கேளு. ராஜிவாக்ஷ வினு, ராவணாரியலி ரஞ்சில்லு கீர்த்தியு, ராவணர்களை ராவணாதிகளை ஜெயித்த அந்த கீர்த்தியை வந்து யார் கொடுத்தா? மா ஜானகி சடப்பட்டதா, எங்க அம்மா கொடுத்தா. உனக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. கானகேக்கி ஆக்ய மீரக மாயாகார முனிசி சந்தனை உண்டி தன்னை மாயத்திற்கு ஆட்படுத்தி கொண்டு தனவுனி வெண்டனே சனி அசோக தருமுலனே உண்டி சாப்பாடு தூக்கம் இல்லாமல் அசோக மரத்தில் வந்து உட்காந்துருக்கா. இதுக்கு மேலே என்னத்தை பேசுறது? தானி மாட்டலுக்கு வாணி மாட்டலுக்கு கொப்ப கிஞ்சி கிஞ் கண்ட வதியின்ச்சகனே உண்டி. ஸ்ரீநாயகா, யசமு நீக்கே கல்க, யசமு நீக்கே கல்க செய்யலேதா? அவ்வளவு பெருமையும் உனக்கே கொடுக்கலையா? சொல்லினால் சுடுவேனது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று வீசினேல் மாற்றற்கு ஆற்றற்கு மாற்று என்று வீசினே. சரிம்மா, உங்க ஆத்துக்காரர்கிட்ட நான் என்ன சொல்லணும்? எல்லாத்தையும் சொல்றா. பாருடாப்பா, நான் என்ன பண்ணினேன், காட்டுக்கு பரப்பிட்டுருந்தேன். பரப்பிட்டு இருக்கிறச்ச கொஞ்சம் தூரம் நடந்து வந்த உடனே அரண்யம் வந்துவிட்டான்னு கேட்டேன். வயசான ஒருத்தரை மெக்கா கூட்டின்னு போகிறேன் சொல்லியிருக்கான், ரொம்ப நாள் அவர் அனத்தி. சரி, யாத்திரைக்கு கூட்டின்னு போன உடனே மாடியிலேருந்து இறங்கியிருக்கா, இறங்கி ஃப்ளாட் வாசலில் கீழே வந்திருக்கார். சரி, டாக்ஸிக்காரன் ஓலா டாக்ஸி கரெக்டாக வந்துடுவான், அன்றைக்கி ஏதோ கொஞ்சம் லேட்டு போல இருக்குது, அதுவரை கொஞ்சம் இருக்கட்டமே சொல்லிட்டு சேரை போத்து உக்காத்திருக்கா. உக்காத்தி அங்கே கொஞ்சம் கசகசான்னு இருக்குமே, பெட்ரோல் வாசனை அடிக்குமே, அப்பாவுக்கு தூமுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு காத்தாட வெளியில் கொண்டு வந்து ரோட்டில் வந்து உக்காத்தினாலாம். மெக்கா வந்துருச்சா அப்படின்னு கேட்டாராம். அடையாளம் சொல்கிற குஹர் சக்கியத்தை பற்றி அடையாளம் சொல்கிற, அவளுக்கும் தாயாருக்கும்
பெருமானுக்கும் மட்டும் தெரிந்த இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் காக்க ரூபத்தில் வந்து இவளை ஹிம்ச பண்ணினா. சுவாமி தனக்கு ஹிம்ச பண்ணினா கூட பொறுத்துருப்பார், பாகவதாளுக்கு ஹிம்ச பண்ணினா அவரால் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒன்றும் இல்லை, அவளை கொத்தரா அவர் ஒரு கல்லெடுத்து ஃபூன் விரட்டினா போயிருப்பானா இருக்கும், அது போல நடக்கலை. என்ன பண்ணிவிட்டார், இவ்வளோ சொல்லியிருக்கா, பக்கத்தில் வந்து அஸ்திர சஸ்திரம் எப்போ பார்த்தாலும் அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது, ஒரு புல் எடுத்து பிரம்மாஸ்திரமாக ஏ விட்டார். கோபத்தில் அவருக்கு எதையுமே சின்னதாக பண்ணால் தெரியாதே, பாவம் என்ன பண்ணுறது. கோழி அடிக்கிறதுக்கு குண்டாந்தடியாக வேணும்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் கோழி அடித்து பழக்கப்பட்டவாளுக்கு தானே அது குண்டாந்தடி வேண்டாம்னு தெரியும். பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டு அது ஊர் புற சுற்றிக்கிட்டு பரமேஸ்வரன்ட்ட போச்சு, வைகுண்டத்துக்கு போச்சு, பிரம்மாண்ட்ட போச்சு, இந்திரன்ட்ட போச்சு, காப்பாற்று காப்பாற்றுன்னு. இல்லை அது ராமர் விட்ட பாவனோ, நீ ராமரை போய் சரணாகதி பண்ணிக்கோ, அப்போ தான் நடக்கும்னு. அவன் வந்திருக்கான், வந்து குத்துயிரும் கொலையுருமா விழுந்திருக்கான். பார்த்துட்டு தாயார் தான் காருண்யத்தோடு அந்த காக்கையை எடுத்து அப்படி குழந்த மாதிரி எடுத்து சுவாமியுடைய பாதத்தில் கிடத்தினாளாம். சுவாமி பார்த்துட்டு சரி உனக்கு சிக்ஷை பண்ணியாச்சு, அதுக்கு ஏதாவது ஒன்று அம்புக்கு இலக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை கொடுன உடனே அதுலேருந்து எல்லா காக்கைகளும் மாதிரி இப்படி தான் பார்க்கும், அதுலேருந்து ஒரு மாதிரி ஒரு 65 டிகிரிஸில் தான் பார்க்கும் எல்லா காக்காயும். இந்த கதையை சொல்கிறா, ஜானகி இலங்கை சிறையில் உயிரை தானத்தில் ஜானகி இலங்கை சிறையில் உயிரை தானத்தில் மனதில் ராமாமிருத ஜீவனம் மனதில் ராமாமிருத ஜீவனம் செய்திருக்கிறார்கள் அடையாளம் சொல்லையா ஹனுமானே சமிக்கிற அடையாளம் சொல்லையா ஹனுமானே கனமான கங்கை கரை வனமேடல் முல்யங்களை காட்டியவரென்று நீ கேட்டாயோ குகனே எனது தம்பி உனது தம்பி எனது தம்பி உள்கொழுந்தீவள் நானும் தோழ நின்று சொன்னாரே மகனே அடையாளம் ஹனுமானே. இந்த அடையாளத்தை விட இன்னொரு ஒரு பெரிய பெரிய அடையாளம் சொன்னார். பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாணம் அடித்த அன்னைக்கு ராத்திரி எஸ் முகூர்த்தம், ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறச்ச சீதை இப்போ கூட நீ வந்து தனியாக இருக்கிய, நீ வந்து இங்கே உட்காந்து பேசக்கூடாதா? அதில் சுவாமி எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. என்ன பயம், நீ சின்ன வயசுலேயே சுண்டு வரலையே பந்து விழுந்திருக்குன்னு தூக்கி வில்லை தள்ளி வச்சுருக்க, என்ன பயப்படுறது பார்த்தா எனக்கு தெரியாதா? அதுக்கு இல்லை, எங்கள் அப்பா ஏகமாக சீர் நகையாக போட்டு விட்டுட்டா, அதுவும் ஒரே கல்லாக வச்சு வேற கல்வளையாக போட்டு வச்சுட்டா. ஏற்கனவே வந்து உங்கள் கால் பட்டு ஒரு கல் வந்து அங்கே வந்து ஸ்திரீ ஆகி கன்னியாக வந்து அங்கே நின்றுட்டா. இப்போ வந்து உங்கள் கைப்பட்டு இந்த கல்லுலாம் பட்டு இங்கே ரூமில் பூரா ஒரே கூட்டமாக பெட்டாலியனாக போயிடுத்துன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடே. அப்போ சொன்னாரா சுவாமி, நான் இப்போ ராமாவதாரம் எடுத்திருக்கேன், இந்த கவியில் உள்ள நயத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த இப்பிறவிக்கு ஒரு மாதிரி தொடேன்னு சொல்லலாம், வேறு மறு மாதிரி தொடேன்னு சொல்லலாம், மீட்டர் ஒன்று தான். இரு மாதிரி தொடேன் அப்படின்னு என்ன, அது என்ன ரெண்டு என்ன கணக்கு? ஏன்னா அவள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கா. கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ,
வைகுண்டத்திலேருந்து ரெண்டு பேரும் திருப்பார்கடல்லேருந்து அவதாரம் பண்ணி இங்கே வந்த உடனே பேசல் வேண்டுமோன்னு பார்த்துட்டாச்சு. இப்போ பேச ஆரம்பித்தாச்சு. ரொம்ப சில சமயத்தில் வேண்டாத நேரத்தில் பேசினோன்னா சில சமயம் சண்டை வந்துடும், வாக்குவாதம் வந்துடும். இவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கா, இவ பேசின உடனே என்கிட்டக்கு வர மாட்டேங்கிறனே, நீ தொட்டேனே எல்லாம் கல்லா போயிடும் அப்படின்னே. சுவாமி உடனே, நீ நிர்பயமாக இருக்கலாம் அந்த விஷயத்தில், இந்த இப்பிறவிக்கு நான் ஸ்ரீமன் நாராயணன் இப்பொழுது ராமாவதாரம் எடுத்திருக்கிறேன். ராமாவதாரத்தில் ஏகபத்னி விரதன் நான் வந்து ஒருத்தருடைய மற்றவாளோட எடுத்துக்காமல் இருக்கிறது கூட இல்லை, தன்னோட விஷயத்தையே தான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இருக்கே. சுவாமி வைகுண்டத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்கிற மூன்று தேவிகள், பாதத்தில் ஒரு மங்கை, பக்கத்தில் ஒரு மங்கை, பாதத்தில் ஒரு மங்கை, பக்கத்தில் ஒரு பூண்ட திருமார்பில் ஒரு மங்கை, சிதத்துளபம் பூண்ட திருமார்பில் ஒரு மங்கை, அந்த மங்கை தான் சீதையாக வந்தாச்சு. ஸ்ரீதேவி பூதேவி இருக்காளே, இந்த இப்பிறவிக்கு ராமாவதாரம் எடுத்த விட்டு கூட அந்த ரெண்டு தேவிகள் இருக்காளே, இந்த இருமாதர், அவளை கூட சிந்தையாலும் தொடேன், மனசில் கூட நான் அந்த அவதாரத்தில் இருந்த பூதேவி நீலாதேவியை கூட நான் வந்து மனசால சிந்தையாலும் தொடமாட்டேன் அப்படி இருக்கு வியாக்கியானம். வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொட என்ற செவ்வரம் தந்த வார்த்தை இப்படி எனக்கு ஒரு வரம் தந்தாரே என்ற வரம் தந்தவற்றை திருச்செவி ஆற்றுவாய். இந்த அடையாளம் சொல்லுப்பா, இந்த அடையாளம் எனக்கு அவருக்கும் தான் தெரியும். இது என்னன்னா, சுவாமியும் ஆகட்டும் இவர் தாயாருடைய பர்சனாலிட்டியை பூரா விவரித்து இப்படி இருக்கலாம் பாருன்னு அடையாளம் சொல்லி பர்சனலாக சொல்லி விட்டுருக்கான். சுவாமி சொன்னது கூட பெருசு இல்லை, தாயார் அவனை குழந்தையாகவே நினச்சுன்னு விட்டார். பிரம்மச்சாரி புள்ள, பிரம்மச்சாரிட்ட ரொம்ப பர்சனல், தி பர்சனல் அந்த விஷயத்தை வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்கா. கையில் இருந்த சூடாமணியை எடுத்து கொடுத்துட்டா. சுடையின் மணி தொல்மணி ஒப்பது தொல் நாள், சுடையின் மணி கல்ம, சுடையின் மணி கண்மணி ஒப்பது தொல் நாள், அடையின் கண் இருந்தது பேரடையாளம். சுவாமி கொடுத்து விட்டார், பார்த்தான். சரிம்மா, எனக்கு உத்தரவு தாருங்கள், எனக்கு இன்னும் சில வேலைகள் இருக்கின்றன, உங்கள் ஆசீர்வாதத்தில் சீக்கிரமே ஒரு மாதத்துக்குள்ளே சுவாமி வரலன்னு நான் வந்து பிராண தியாகம் பண்ணிடுவேன். அதை மாத்திரம் ஒரு அழுத்தமாக அழுத்தி ஒரு டபுள் டிக் அடித்து நீ போய் அவர்கிட்ட சொல்லிவிடும், ஒரு மாதம்தான் டைம் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டாலாம். அப்படியா? இவன் என்ன பண்ணினா, அசோக அங்கேருந்து நகண்டு தாயார் இருந்த மரத்தை தவிர மற்ற இருக்கிற மரத்தை பூரா பிடுங்கி எறிஞ்சு அதில் இருக்கிற பழங்களை சாப்பிட்றேன்னு சாப்பிட்டு உலுப்பி கிளுப்பி எல்லாம் பண்ணி அங்கே இருக்கிற கிங்கரர்கள்லாம் வந்திருக்கா, என்னடா ஒரு குரங்கு வந்தது, அவனை பிடிச்சின்னு வாங்கடா, அங்கே இருக்கிற காவலாளிகள் வந்து சொன்ன உடனே குரங்கு பிடிச்சின்னு வர்றதுக்கு ஒரு 14 பேர் வந்தானான், முக்கியமான பேர் 14 பேரும் அங்கேயே மேல் லோகத்துக்கு அனுப்பிச்சுட்டார். செம்பு மாலின்னு ஒத்த அவன் வந்தான், அவனும் க்ளோஸ். பஞ்ச சேனாதிபதிகளும் வந்தாளாம், அஞ்சு சேனாதிபதிகளும் அங்கேயே, அன்னைக்கே அவளுக்கு மோட்சம் இவர் கையா.
சரி இதெல்லாம் சரிப்படாது, கொஞ்சம் அஸ்திர சஸ்திர பயிற்சி தெரிஞ்சவன் தான் வேணும்னு சொல்லிட்டு ராவணனுடைய ஒரு புள்ள அக்ஷயகுமாரன் அக்கக்குமாரன் வந்தான். அக்கக்குமாரனும் அவன் காலமும் முடிஞ்சு போயிடுத்து அங்கேயே. அதாவது பெரிய ராமராவண யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள புகழ்ச்சியே ஒரு இவரே வந்து ஒரு ட்ரெய்லர் போட்டு காமிச்சுட்டார் தனியாக நின்று. எங்கள் ராமசுவாமி 14,000 பேரை தனியாக இருந்து சமாளிச்சாருங்கிறேன், நான் தனியாக இருந்து சமாளிக்கிறேன் பாரு. அப்புறம் இந்திரஜித் வந்துட்டான், நான் கையில் பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டு நான் அதை பிடிக்கிறேன்னு, வேறு அஸ்திரங்களுக்கு ஒன்றும் நடக்கலை, பிரம்மாஸ்திரத்தை போட்டிருக்கான். பிரம்மாஸ்திரத்தை போட்ட உடனே அதுக்கு மரியாதை கொடுத்து சுவாமி அது கட்டுப்பட்டு நின்றார். அது கட்டுப்பட்டு நின்னது கூட எதற்காகனே இல்லாட்டா ராவணனை பார்க்க முடியாது. இவருக்கு ராவணனை பார்க்கணும், பிரம்மாஸ்திரம் இவரை ஒன்றும் பண்ணாது. ஆனால் ராவணனை பார்க்கறதுக்கு கட்டுப்பட்டுன்ற மாதிரி ஒரு தன்னை ஆட்படுத்தி கொண்டார். கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போனால் நீ ஏண்டா, நீ யார், நான் ராமதூதன் நானடா, யாரடா குரங்கே, யாரடா குரங்கே, அதுக்கான யாரடா குரங்கேன்னு கேட்குற பாட்டு தான். ஏன்னா அதில் பிரமாதமான ஒரு பெஸ்ட்டு செஞ்சுரிட்டி மாட்டின்னு இருக்கு. அடுத்த தரம் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது சீரீஸ் வைக்கிறச்சா மறக்காமல் பாடுறேன். எதுக்கு வந்தடா, வந்த அசோகவனத்தை எதுக்கு, வனத்தை ஏ வனம் தெரியும் இல்லையோ, எதுக்காக அதை போட்டு இப்படி துவம்சம் பண்ணினேன். எனக்கு பசிச்சு சாப்பிட்டேன், உங்கள் காவலாளிகள்ட்டெல்லாம் கேட்டால் பரவாயில்ல சாப்பிட்டு நான் சொல்ல போகிறேன், எனக்கு நான் வந்து வானறேன், எனக்கு பசிச்சுது மரமாக இருக்குது, அதில் என்னெல்லாம் இருக்கோ எடுத்து சாப்பிட்டேன் நீ என்ன. எனக்கு வந்து சாப்பிட்றதுன்னா ஒன்று ரெண்டும் எடுத்து சாப்பிட முடியாது, ஒரு உழுக்கு உழுக்கி எல்லாத்தையும் நான் பேருக்கு அப்படி கையை வச்சு உழுக்கக்கூட இல்லை, அப்படி இப்படியும் தொட்டேன். நீ வந்து உங்கள் ஊரில் இருக்கிற மரங்கள்லாம் வீக்காக இருக்குது, அது ரொம்ப பலகீனமாக இருக்குது, தொட்ட உடனே கீழே விழுந்துருத்து. எல்லாரையும் போட்டு அடித்து விடித்து இப்படி காலி பண்ணியிருக்க, இது உனக்கு தப்புன்னு தோணலையா? தன்னை கொல்ல வந்த பசுவை கூட கொல்லுன்னு சொல்லியிருக்கா சாஸ்திரம் சொல்கிறது. இவ்வளோ பேர் நீ அனுப்பிச்ச ஆள் பூரா எல்லோரும் கையில் வில்லும் கத்தியும் கபடாவும் வச்சுட்டு நீ செத்து போயிடுவோ, நான் கொன்னுடுவேன் கொன்னுடுவேன்னு வரான், நான் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறியா? நான் பேருக்கு அவளை கொல்லணும்னு நான் அடிக்கலை, அவள் அடித்ததான் அவன் திருப்பி நான் கொஞ்சம் லேசாக இருந்து ரெண்டு தட்டு தட்டினேன் அவ்வளோதான். அவன் அடிக்கிறச்ச நான் பிடிச்சேன், பிடிச்ச உடனே தடுத்த உடனே நான் அவனை அடித்த மாதிரி அவன் கீழே விழுந்துட்டான், நான் அடிக்கவே இல்லை. தட்டினார் முறிபட தட்டினான் அப்படின்னு வர்ணிச்சிருக்கார் கம்பர். எப்படி எப்படி சண்டை போட்டார், இவ்வளவு உங்கள் ராஜா வாலி என்னடானா, வாலி வந்து போயாச்சு, சொர்க்கம் போயாச்சு, சொர்க்கம் மோட்சத்துக்கு போயாச்சு, எங்கள் சுவாமி கையால் தான் போயிருக்கான். நீ கவலைப்படாத, இப்போ வாலியும் இல்லை அவனோட வாலும் இல்லை, ஏன்னா வாலியோட வாலில் தான் ராவணனை கட்டின்ட்டு ஊர் பூரா சுற்றி கடைசியில் அங்கே தன்னோட தொட்டில் ஒரு பூச்சி பத்துதலை பூச்சின்னு சொல்லிட்டு கட்டி விட்டானான். கவலைப்படாத, அவனோட வாலும் இப்பொழுது வாலும் இல்லை, வால் வாலியும் இல்லை அப்படின்னு சொன்னாராம். இவ்வளவெல்லாம் இருக்க ஒரு ஆரண்யவாசி ஒரு மனுஷனுக்கு நீ சேவகம் பண்ணுறங்கிற, ராவணா உனக்கு யாரு வந்திருக்கிறவன் யாருன்னு உனக்கு தெரியாது. மூலமும் நடுவும் ஏனோ இல்லது வாழ், மூலமும் விபீஷணர் வீடு அசோகவனம் அப்படிங்களாக சில இடங்கள் தவிர எல்லா இடத்தையும் வந்து அது என்ன க தீபாவளி மத்தாப்ப வைக்கிறாப்பெல்லாம் க்ளீனாக வச்சுட்டு இலங்கையே அப்படி சுட்டுட்டு எரிய விட்டுட்டு சுவாமி புறப்பட்டு தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துவிட்டான். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், இந்த பக்கம் மகேந்திரகிரிக்கு வந்தாச்சு. அதை பார்த்து எல்லாம் நான் சீக்கிரம் சுவாமிகிட்ட போகணும், நீங்கள்லாம் முள்ள வாங்கோ அப்படின்னு குரங்குகள்கிட்ட சொல்லிட்டு சுவாமி வரார். இவன் வர வேகத்தை பார்த்தாலே சுவாமிக்கு வந்து ரொம்ப நன்னா அது என்னன்னு தெரியுது. இவன்
இப்படி ஒரு ஆனந்தமா வரானே நிச்சயம் அவன் பார்த்திருப்பான் போல இருக்கு. கண்டனன் கற்பினுக்கு அணிஜே, கண்டனன் கற்பினுக்கு அணிஜே கழுகளால், கண்டனன் கற்பினுக்கு அணிஜே கழுகளால், கண்டனன் கற்பினுக்கு அணிஜே கழுகளால், கண்டனன் கற்பினுக்கு அணிஜே கழுகளால், தல் திரையலை கடல் இலங்கை தல் நகர் தத கற்பினுக்கு அணிஜை. இனிமே கவலையப்பட வேண்டாம், உன்னுடைய சந்தேகம் எல்லாத்தையும் விட்டுடு. அண்ட நாயக இனி துரத்தி, அண்ட நாயக நாயக இனி துரத்தி ஐயமோ பண்டுல துயரும் என்று அனுமன் பண்ணுவார். கண்டன கற்பினுக்கு அணிஜை கண்டேன் கண்டே கண்ட சீதையை கண்டேன் ராகவா, கண்ட கண்ட சீதையை கண்ட 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 சீதையே. அடரும் காணாத இளங்காபுரத்தில, அடரும் காண தயிலங்காபுரத்தில அரவிந்த வேத வைத்தரவதி, கண்ட 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 சீதையை கண்ட ராக, கண்ட 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 சீதையை. காவி விழிகளில் உன் உரு ஒளி மின்ன கனிவாய் தனிலே உன் திருநாமமே பன்ன, ஆவி துணையை பிரிந்த மட அன்னமான, மட அன்னமான் நான் சொல்லுவதென்ன, பூவை திரிசடை நித்தம் நித்தம் சொல்ல புத்தி வழியே தன் புத்தி நிலை பாவி அரக்கிய காவல் சிறை துள்ள பஞ்சு படிந்த பழம் சித்திரம் என்ன, கண்ட 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 சீதையை கண்ட ராகவா, கண்ட 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 சீதையை. எப்படி இருக்கா தெரியுமா ராமாவோ, பனிக்கால வாரிசம் போல நிறம் கூசி பகல் ஒரு யுகமாக கழித்தே பிரயாசி, தனித்தங்கு ராவணன் அண்ணால் வர சீச்சி நில்லட என்று ஏசி, தனித்து தன் உயிர் தன்னை தனித்து தன் உயிர் தன்னை தாண்ட மகராசி சாடும் போதே காணும் சமயமிதே வாசி, இனி தாமதம் செய்யலாகாதென்றிடர் வீசி. இன்னைக்கு தாமதம் பண்ணிதான் ஆனோம், வேற வழி இல்லை. இனி தாமதம் செய்யலகனிடம், இனி தாமதம் செய்யலகனிடமீசி, ராம 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 என்று
பேதில் பேசி கண்டே 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 சீதையை கண்டே 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 சீதையை. சொல்லின் செல்வன் எப்படி அவனுக்கு சொல்ல வேண்டும் என்பது தெரியும். ஒருத்தரை ஆஸ்பத்திரியில் பார்க்க போயிட்டோம், அவளோட ரொம்ப உறவுக்காராக ரொம்ப டென்ஷனில் பொண்ணோ பிள்ளையோ அமெரிக்காலேருந்து வந்து வந்துட்டுருக்கா, வந்துட்டுருக்கச்சியே பாதி ஏர்போர்ட்லேருந்து இங்கே வந்த உடனே ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிட்டு ஐயோ அம்மா எப்படி இருக்கா, யார் இருக்காளோ, அம்மா எப்படி இருக்கா, அப்பா எப்படி இருக்கா, அப்பா எப்படி இருக்கா, போனே எப்படி வரணும் அப்பாவை பார்க்க, நீங்கள் வாங்கோ வாசலில் ஃபியூன் நிற்பான், அங்கேருந்து நீங்கள் லிஃப்ட்டு எங்கே இருக்குன்னு கேளுங்கோ, லிஃப்ட்டு ரைட்டுக்கு போனோம்மா, ரைட்டுக்கு போன உடனே அங்கே ஒரு சின்ன ஒரு கேட் இருக்கும், அதை நீங்கள் திறந்து விட்டு இப்போ கரெக்டாக 4வது ஃப்ளோர்னு அமுக்குங்கோ, 4வது ஃப்ளோரில் அமுக்கிட்டு அதுக்கப்புறம் 5வது ஃப்ளோருக்கு லிஃப்ட்டு போகாது இப்படின்னு வந்து அவன் வரவன் பாவம், நம்ம வரத்துக்குள்ளே ஏதாவது ஆகிடாமல் இருக்கணுமே சொல்லிட்டு டென்ஷனில் வரான். அவன்கிட்ட இப்படியா சொல்கிறது, அப்பா எப்படி இருக்கான், இப்போ தான் நானும் அப்பாவும் கொஞ்சம் நாளைக்கு ஷெட்டில் விளையாடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லணும். அப்பாவுக்கு அவ்வளவு சுஸ்தமாயிடுதா, அப்படியா, இதுதான் சொல்ல வேண்டிய முறை. கண்டேன் 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 சீதையை, கண்டேன் ராகவா, கண்டனன் கற்பினுக்கு அணியை சுவாமிகிட்ட சொல்கிறான். அவளை எவ்வாறாக கண்டேன் என்றால் கற்பினுக்கு அணியை என் அப்படின்னு சொல்ற மாதிரி அவளை பார்த்தேன். உன் பெருந்தேவி என்னும் உரிமைக்கும், எவ்வளவு பேருக்கு மதிப்பு அவளால எப்படி இருந்தா தெரியுமோ, உன் பெருந்தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண் பெருமருகி என்னும் வாய்மைக்கும், உங்க அப்பா வாய்மையும் மரபும் காத்த வள்ளல், அதுக்கு வந்து மாட்டு பொண்ணு எப்படி இருக்கணும்னு அந்த பிரஸ்டிஜோட இருக்கா அந்த கஷ்டத்திலையும். மிதிலை மன்னல் தன் பெரும் தனையை என்னும் தகைமைக்கும், அந்த பொறுமையோட தலைமை சான்றாள் எல்லாத்துக்கும் மேல என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி, எனக்கு பெருந்தேவ் இன்னமும் கேட்டி, இன்னமும் கேட்டி மணியானாலும் பொறுமையுடன் இன்னமும் கேட்டி, விற்பரும் விற்பெரும் தடந்தோள் வீர, அங்க வந்து தன் கற்பை காப்பாற்றிக் கொண்டாள் என்று மட்டும் சொல்லவில்லை, சாதாரணமாக சொல்லவில்லை, விற்பெரும் தடந்தோள் வீர விற்பெருங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தள்ளாய நங்கையை கண்டே, நல்ல தபஸ்தான் பண்ணிட்டு இருக்கா நினைச்சுக்காத, இற்பிறப்பு என்பதொன்றும் இரும் பொறை என்பதொன்றும் பொறையின அதுல இரும் பொறை ரொம்ப விசேஷம், அவளுடைய பொறுமைக்கு அளவே கிடையாது. இற்பிறப்பென்பதொன்றும் இருபனை என்பதொன்றும் கற்பு எனும் பெயரது ஒன்றும் களிநடம் புரிய கண்டேன், கற்பு என்னும் பெயரது ஒன்றும் களி நடம் களிநடம் களிநடம் களி களின களின களின
நடம் களி நடம் களி புரிய கண்டேன். சுவாமிக்கு இதை விட என்ன வேணும்? பொடித்தன உரோமம் போந்து பொழிந்தன கண்ணீர் பொங்கி, பொடித்தன உரோமம் போந்து பொழிந்தன கண்ணீர் பொங்கி, தடித்தனமாகும் தோறும் தோன்றின வியலில் துள்ளி, மடித்தன மணி வாயாவி போவது வருவதாகி. சுவாமிக்கு சந்தோஷத்துல ஆகா பார்த்துட்டு வந்துட்டாங்கிற சந்தோஷத்துல இவருக்கு துக்கம் ஏற்பட்டு, சந்தோஷ துக்கம் உணர்ச்சி வசப்பட்டு அவரோட வாய் அப்படி பேச முடியாத மடிச்சு, இன்னும் அவருக்கு அப்படி ஒரு இடம் சந்தோஷம் வந்தாலும் சில பேருக்கு. இப்போ சாதாரணமாக ஏதாவது இன்டர்வியூலாம் நீங்கள் ஃபாரின் இன்டர்வியூலாம் பார்த்தா தெரியும், சாதாரணமாக ஒரு குழந்தை ஏதோ ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் அல்லது சர்டிஃபிகேட் வாங்கி வந்திருக்கோம், ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்டில் கிரிக்கெட்டில் போய் லெவன்த்து மேனாக இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதுக்கு வந்து அவள் அம்மா அப்பா அந்த குழந்தையோட அம்மாவுக்கு சுற்றி போட்டுருவா பாட்டி. அம்மா அவள் வந்து அது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், கேபிளில் இன்டர்வியூ ஒரு பண்ணுவாள், ஐ டிட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ், ஐ வாஸ் ஜஸ்ட் க்ரைங் க்ரைங் அப்படிம்பா. மடித்தன மணிமாய் ஆகி வருவது போவதாகி, இதெல்லாம் நன்னா பாடி நன்னா ஒரு காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோதான் உலகம் தாங்காது பிஞ்சு போயிடும். தடித்தது மேனியார் உலத்தல்மை தேவா கண்டனன் கற்பினுக்கு அணியை, கண்டனன் கற்பினுக்கு அணி கண்களாலன்னா கண்ணால் தானே பார்க்கணும், ஏனென்றால் அவளுடைய கண்ணில் ஹிருதயத்தில் நினைப்பில் மூச்சில் பேச்சில் உணர்வில் எல்லாவற்றிலும் ராமன் தான் இருக்கிறார். ஆகவே அவளுடைய கண்ணில் ராமா உன்னை பார்த்தேன், அவளுடைய கண்களால் ராமா அவளுடைய கண்ணிலும் உன் தரிசனம்தான் எனக்கு கிடைத்தது ராமா. கண்டனின் கற்பினுக்கு அணியை கண்களால் உன் கண்ணம் அவளுடைய கண்ணில் ஓன் கண்ணை பார்த்தேன், அதை என் கண்களால் பார்த்தேன், என்னுடைய ஞான கண்களால் பார்த்தேன். ஊனக்கண்கள் இருப்பவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதற்கு வந்து ஞானக்கண்கள் இருப்பவர்களுக்கு நித்தியம் தெரியும். அடுத்தது என்ன பண்ணுறது? யாரோ தர்ச்சீக்கிரம் முடிக்கிறதுன்னு சொல்கிறது காதில் விழருது, கொஞ்சம் இன்றைக்கி மாத்திரம் மன்னிச்சுக்கோங்க. நாளைக்கு பட்டாபிஷேகம், நான் சொன்ன மாதிரி பேச்சு கச்சேரி இருக்குது, நாளைக்கு ரொம்ப வளர்த்த முடியாதனால, அதனால் அதுக்கு எவ்வளவு ஷார்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணுமோ, இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு மேலே நான் ஓடினேன்னா மூஞ்சி முகரையெல்லாம் எனக்கு அடிபட்டுடும், இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது. இல்லை ஒன்று, மணி பர்ஸ் எடுத்துட்டு பிக் பாக்கெட் அடித்தவன் மாதிரி ஓடுறது ஒன்று, இப்போ நான் கொலை செஞ்ச கொலை பண்ணினவன் மாதிரி நான் ஓடிட்டுருக்கேன் ராமாயணத்தில். படைகளெல்லாம் திரட்டி நம்ம எல்லாரும் வான்ற சைன்யம் பூரா கடற்கரைக்கு போயாச்சு, இனிமேல் எப்படி கடலை தாண்டது அப்படின்னு. அங்கே ராவண தர்பாரில் இப்படி ஒரு குரங்கு வந்தது, ஊரப்புற சுட்டுட்டு போயிடுத்து, அதனால் நல்லா திருப்பி மயனை கூப்பிடு, ஒரு காலை போட்டு மயனை வரவழை சொல்லி திருப்பி எல்லாம் கட்டி குடியா, எல்லாம் ரெண்டே நாளில் கட்டி எடுக்கணும், இல்லாட்டா ஒன்று கொண்டு போடுவேன்னு சொல்லிவிட்டு ரெண்டே நாளில் அதெல்லாம் சூமந்திர காலை தானே மாய பட்டினம் தான் மாயையில் அவர் திருப்பி பட்டினம் அப்படி செக்க 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 செக்கான்னு அப்படி பொன்னிலங்கை என்று சொல்கிற மாதிரி அவன் பண்ணி விட்டான். அங்கே மந்திராலோசனை கூடுகிறது, ஏதோ ஒரு குரங்குன்னு ஒன்று வந்தது துதுன்னு வந்தது இப்படிலாம் பண்ணிட்டு போயிடுத்தே, இனிமே என்ன பண்ணுறது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா? அப்பொழுது விபீஷணன் சொல்கிறான், அண்ணா ஒரு விஷயம், நீ எவ்வளவு தபஸ் பண்ணி பெரிய தபஸ்வி, இவ்வளவு வரங்கள்லாம் வாங்கி வச்சு கூட உன்னுடைய ஒரு சின்ன புத்தியால் பிறன்மனை நாடுவது என்னும் ஒரு சின்ன புத்தியால் நீ பண்ணின துஷ்கிருத்தியத்தினால் அது பூரா அந்த திராசு வந்து ரொம்ப மேலே ஏறி போச்சு, பாப திராசு தான் கீழே வந்து துஷ்கிருத்தியம்ங்கிற திராசு தான் கீழே இறங்கியிருக்கு இப்போ. ஆகவே நீ வந்து பண்ணியிருக்கிற அபச்சாரம், ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் பண்ணியிருக்கிற ராமனுடைய மனைவி சீதையை கொண்டு வந்திருக்க, அந்த லக்ஷ்மி தேவி வந்ததுலேருந்தே அவள் வந்து இலங்கைக்கு ஆபத்து ஜாஸ்தி, நீ உடனே அவரை ராமர சரணாகதி பண்ணிட்டு அவட்ட கொண்டு விட்டுடும், இது எப்படி அவனுக்கு பிடிக்கும், நம்மளாம் யார், நாம் பெறாத வரங்களை நமக்கு இல்லாத சக்தியான அவன் வந்து ஆர்ப்பரிக்கிறான். நம்ம அவர்கள் எல்லோருமே அண்ணா பாருங்கள், அறிந்து அறிந்து தெரிந்து தெரிந்து நாம் வரங்கள் வாங்கினாலும்
அது எப்படி அந்த வரங்களை அறிவது என்பது அந்த ஹரிக்குத்தான் தெரியும். ஆகவே நீங்கள் நம் ஹிரண்யன் ஹிரண்யாட்சன் கதை என்ன ஆயிற்று சொல்லிட்டு நரசிம்ம அவதாரத்தை பற்றி சொல்கிறான். நரசிம்ம அவதாரத்தில் புள்ள பிரகலாதன் வந்து அப்பாவுக்கு சொல்கிறான் நாராயண நாமத்தை பற்றி. இங்கே வந்து தம்பி அண்ணாவுக்கு சொல்கிறான். அவ்வளோதான் வித்தியாசம். நரசிம்ம அவதாரம் வந்து வேறு எந்த ராமாயணத்துலேயும் கிடையாது. வால்மீகி டிஏ மதுரம் வால்மீகி ராமாயணத்துலேயும் எந்த ராமாயணத்துலேயும் கிடையாது. கம்ப ராமாயணத்தில் மட்டும்தான் வந்து நரசிம்ம அவதாரம் உண்டு. அந்த நரசிம்ம அவதாரம் இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒத்துக்கலையாம். ஸ்ரீரங்கத்தில் ரங்கேத்தம் பண்ணுற போது அந்த மண்டபத்தில் நரசிம்மர் மண்டபத்தில் மேட்டாடகி சிங்கர் வந்து நரசிம்ம அவதாரம் சொல்கிற போது அந்த கல்லுலேருந்து அந்த நரசிம்மன் ஹஹஹான்னு சிரித்து அனுகிரகம் பண்ணித்தான். அப்படிப்பட்ட ஒரு சாநித்தியமான இடம் அது. ஹிரண்யன் வதை படலம்னு சொல்லிட்டு நரசிம்ம அவதாரத்தை சொல்லியிருக்கார். இப்போ பிரகலாதன் சொல்கிறான், ஓம் நமோ நாராயணாய என்கிற மந்திரத்தை சொல்கிறாயடா, உனக்கு அதை பற்றி இல்லைப்பா, அதுதான் வந்து உலகத்தில் நன்மையை செய்யும் மந்திரம். காமம் யாவும் தருவதும் அப்பதம் கடந்தால் க்ஷேமம் பூவிடுறச் செய்வதும் செந்தழல் முகந்த ஓமவேள்வியின் உருப்பயன் உயிப்பதும் ஒருவன் நாமம் அன்னது கேள் நமோ நாராயணாய. ஓமவேள்வியில் உருப்பயன் வைப்பதும் ஒருவன் ஓமவேள்வியில் உருப்பயன் உய்ப்பதும் ஒருவன் நாமம் நதிக்கே நமோராய நாமம் நதிக்கே. இந்த உலகத்தில் யார் யார் எந்தெந்த ஒரு தெய்வத்தை நினைத்து ஹோமங்கள் இயற்றினாலும் மும்மூர்த்திகளில் முதன் முதலாக எந்த ஒரு மூர்த்திக்கு அந்த பலன்கள் அந்த யாகத்தின் அவதிகள் போய் ஆகுதிகள் போய் சேர்ந்து இந்த உலகத்தில் அந்த பக்தர்களுக்கு காமம் யாவையும் அறம்பொருள் இன்பம் வீடு என்கிற ஒரு நான்கு நிலைகளில் மூன்று நிலைகளை கடந்தால் அந்த வீடாகிய மோட்சத்தை கொடுப்பது எந்த ஒரு பரம்பொருளின் நாமமோ அந்த நாமம்தான் ஓம் நமோ நாராயணாய. ஆகவே தந்தையே, இந்த நாமத்தை நீ காதில் கேள், காதில் போட்டுக்கொள். நீயோ பெரிய ஒரு சங்கீத விற்பன்னன், ஆகவே நீ காதில் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கர்ணரஞ்சனியில் இந்த பாசுரத்தை பாடுகிறேன். தந்தையே நீ கேள் அப்படின்னு சொல்கிறானாம். குலம் தரும் செல்வம் தந்திடும் மடியார் படுதுயராயினமெல்லாம் நலம் தரம் செய்யும் நீள்வி சும்பு அருளோ அருளோடு பெரு நிலம் அளிக்கும் மற்றும் தந்திடும் நலம் தரும் சொல் பெற்ற தின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயண 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 ஓம் நமோ நாராயண ஆடியா. உன்னோட நிறுத்தி பண்ணி நாராயண என்னும் நாமம் காதில் போட்டுக்கோ. அவன் எங்க காதில் போட்டுக்க போறான்? எந்த தைரியத்தை நீ அவனுக்கு மலையிலிருந்து தூக்கி போடுறான்? எல்லாருக்கும் பிரகலாதன்கையும் கடல்ல போடுறான், பாம்பை வச்சு கடிக்க விடுறான், ஒன்றும் நடக்கலை. எல்லாம் பாம்பு இவனை பார்த்த உடனே இவனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது ஆதிசேஷனு கட்டுப்பட்டு. இந்த பாம்பாட்டி சாமி என் பொழப்பு போச்சே சாமி, அதை பேசாமல் எங்கிட்ட விட்டுடுங்க சாமி, நான் அதோட விதை காட்டின்னு இருக்கேங்கிறான். அந்த ஒரு இடம்
சேண்டா நீ சொல்லிகிட்டே இருக்க ஹரி ஹரி வந்து உன்னை எல்லாத்துலேருந்து காப்பாத்தினான் காப்பாத்தினான்ங்கிறியே, அந்த ஹரி அவன் எங்க தாண்டா இருக்கான்? நீ சொல்லு, உன் ஹரி எங்க இருக்கிறான் என்னிடம் சொல்லு. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், துரிதத்தை பருகியிருப்பான். சாணிலும் புழல் ஓர் தன்மை அணுவினை சதகோரிட்ட கோணிலும் புழல் மாமயரு குன்றிலும் புழல் தூணிலும் உழல் நீ சொன்ன சொல்லிலும் புழல் இத்தன்மை காணுதி விரைவில் என்பான். உடனே நீ பார்க்கணுமா அப்பா, நீ பார்க்கலாம்ப்பா. இத்தனி விரைவின் என்றார். அப்பா எனக்கு இன்னைக்கு தாண்டா நீ பிள்ளையா பிறந்திருக்க, ஒரு உருப்படியான காரியம் பண்ணியிருக்க. நன்று என்று கனகன் சொன்ன கனக கசிப்பு இரண்ய கசிப்பு காமிடா தூண காமிடா அப்படின்னா, சுவாமி எந்த தூணை குழந்தை காமிக்க போகிறதோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற 1000 தூண்லேயும் அந்த மண்டபத்தில் எல்லா தூண்லேயும் வந்து ரெடியாக நின்றுட்டான் சுவாமி. எதை காமிச்சாலும் வரணும்னு நம்ம இருந்தாலும் நம்ம பார்க்கணுன்னா நமக்கு ஒரு கிட்டக்க இருக்கிற தூண் நமக்கு திருவல்லிக்கேணியிலே இருக்கு. பள்ளியில் ஓதி வந்ததோர் சிறுவன் ஆயில் வாயில் ஓர் ஆயிர நாமம் தெளிய வாங்கதற்கு ஓர் ஒன்றும் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப மற்ற எயிற்சனல் விழிப்பேழ்வாய் தெள்ளிய சிங்கமதாய தேவை தெள்ளிய சிங்கமதாய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. இங்கிருந்து கொஞ்சம்தான், பெருமாளை போய் நரசிம்மர் சந்நிதியில் போய் சேவிச்சுட்டு வந்தால் நடக்காத காரியமே கிடையாது. திருவல்லிக்கேணி கண்டேனே. நரசிம்ம பெருமாள் வந்தார், சம்ஹாரம் பண்ணினார். இது நரசிம்ம அவதாரம். இதெல்லாம் சொல்லி யார் சொல்லி யார் கேட்கறது? விடலு கிடைத்த நீர் மாதிரி குளத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பு, இன்னுமே நீ இங்கே இருந்தால் உன்னை நான் சம்ஹாரம் பண்ணிவிடுவேன். உனக்கு ரொம்ப வேணுங்கிற வாழ்கிட்ட புத்திமதி கேட்டான், ராமனை போய் சரணடை. நான் ராமனை பார்த்ததில்லை, ராமனை பார்க்காவிட்டால் கூட அவரை நினைத்தால் என் நெஞ்சு அன்பு எனக்கு உருகுகிறது. நான் வந்து நான் என்ன பண்ணுறது? நீ தைரியமாக போ சொல்லிட்டு ராமனை பார்க்க வேண்டிய அவருக்கு அந்த அனுகிரகம் வந்ததே எப்படி வந்தது? வால்மீகி ராமாயணத்தில் ஸ்ரீமான்னு சொன்னவர் பீஷ்ணர், ஐயோ ஸ்ரீமான்னு சொல்லியிருக்கா. அவருக்கு என்னடா எப்படிடா சீதையின் அனுகிரகம் கிடைச்சதுன்னு கேட்கலாம். திரிசடை அவரோட பொண்ணும் அவள் கைங்கரியம் பண்ணின்னு இருக்கா தாயாருக்கு. அதுக்கு மேலே இவருக்கு தாயாருடைய பார்வை எப்படி, இவர் வந்து எப்போவும் போகணுன்னா இவர் ஃப்ளைட்டில் ஏரில் தான் போவர் அப்படின்னு போகிறச்சே அசோகவனம் வழியாக போயிருக்கிறச்ச திரிசடை யாருமா அது? இதுவரை எங்கள் அப்பா சுவாமியை பார்க்கறதுக்கு தான், உங்கள் ஆத்துக்காரரை பார்க்கறதுக்கு தான் அப்படின்னு இருக்கா. அப்படியாடா சரணாகதி பண்ணிக்க போகிற சிவவாடா குழந்தை உனக்கு வந்து சொல்லிவிட்டு அவள் அனுகிரகம் பண்ணினாலாம். அவர் ஸ்ரீமான் ஆயிட்டர் விபீஷணர். அவருக்கு ராஜ்யம் பார்த்த உடனே ராஜ்ய பட்டாபிஷேகம். இன்னும் கடல் எப்படி தாண்டணும்னு பிளான் ஒன்றும் போடலை. இவர் போய் சரணாகதி பண்ணிட்ட உடனே உனக்கு, இவர் அதுக்காக போகல. ஆனால் இவருக்கு போன உடனே முதல்ல அந்த ராட்சச ராஜ்யத்தில் ஒருத்தன் நல்ல ஒரு சத்து ஒத்த ராஜாவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சுவாமி நினச்சார் போல இருக்கு. உடனே இந்தா வாங்கிக்கோ சொல்லிவிட்டு, இந்தா விபீஷணா இலங்கை ராஜ்யம் சொல்லிவிட்டு அவனுக்கு பண்ணி விட்டார். உடனே இவன் போகிறான். இவன் பார்த்த உடனே சரணாகதி பண்ணிக்க வந்திருக்கேன் உடனே ஒவ்வொரு குரங்கு ஒவ்வொன்று சொல்கிறது சேர்த்துக்கலாங்கிறது வேண்டாங்கிறது. இவன் அண்ணனை வந்து துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கான், இவனை சேர்க்கக்கூடாது சொன்னவன் யாருன்னு சுக்ரீவன் மறந்து போய் தன்னை பற்றி யாராவது கேட்க மாட்டாளோ ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளைன்னு அவன் வந்து ஆஞ்சநேயர் சுவாமி சொல்கிறார். நான் போயிருக்கிறச்ச ஒரே ஆத்திர வந்து மாமிசமும் கல்லும் இல்லாமல் எப்பொழுது பார்த்தாலும் ஹரிநாமம் ஹரித்தியானம் ஹரிநாம பஜனை ராமஸ்மரணை இருந்ததுன்னா இந்த விபீஷன் வீடு ஒரு வீடு தான். அது மட்டும் இல்லை, என்னை வந்து அங்கே வந்து எனக்கு மரண தண்டனை கொடுக்கணும், என்னை வந்து
சம்ஹாரம் பண்ணணும், அந்த இடத்துலையே என்னை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே இல்லை இல்லை, அவனுக்கு தூதனாக வந்திருக்கான், சிக்ஷை கொடுக்கக்கூடாது, வாலில் நெருப்பு வச்சா போகணும்னு சொன்னவன். ஆகிய நல்ல குணங்கள் உங்களை இப்போ சரணாகதி பண்ணிக்க வேண்டி வந்திருக்கிறான். அவனை வந்து தூதனாக அவனுக்கு வந்து நம்ம ஏற்றுக்கிறது ஒன்றும் அபயம் கொடுக்கறது தப்பே இல்லை அப்படின்னு மாருதி சொன்னாராம். எப்போவுமே தலைவனுக்கு எப்படின்னா ஒரு நல்ல அட்வைஸ் கேட்டாலும் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறச்ச ஒருத்தர் சொன்னதை கேட்டேன்னு அந்த பேர் வரக்கூடாது. கேட்டுண்டு அதை அதுபடி நடந்தால் கூட அதை சொல்லிவிட்டோ தன்னுடைய வாய்ஸில் அடிப்பான். அதே தான் புரிஞ்சின மாதிரி சுவாமி சொன்னாராம், கஜேந்திரனுக்கு பெருமாள் ஒரு யானைக்கு வந்து அபயம் கொடுக்கலையா, அதே மாதிரி மார்க்கண்டேயனுக்கு அவனுக்கு ஆயுசு முடிய போகிறது, கடைசியில் அவன் பரமேஸ்வரனை நினச்ச உடனே அவர் வந்து அவனுக்கு மார்க்கண்டேயனுக்கு ஆயுசு கொடுக்கலையா, இந்த மாதிரி எது உலகத்தில் நடக்காமல் இருந்திருக்கு. இதுக்கு மேலே ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கோ. காட்டில் ஒரு பறவை ஒரு வேடன் இருக்கான், வேட்டையாடுறதுக்கு போகிறான். ஒரு புறாவை எப்படியாவது பிடிக்கணும்னு நினைக்கிறான். ஒரேடியாக மழை பெஞ்சு விடுறது, அந்த மாதிரி புறாவுக்கும் தெரியறது தன்னை வேட்டையாடப்படாதுன்னு. அவன் மழையில் ரொம்ப சொட்ட சொட்ட நனைஞ்சு குளிரலும் காற்றுமாக இருந்து நடுங்கிண்டு ஒரு மரத்தில் கீழே வந்து ஒதுங்குறான். அந்த மரத்தில் தான் இந்த பறவை கூடு கட்டியிருக்கு. இந்த பறவை கூடு கட்டின உடனே என்னாச்சு, இவன் வந்து உடனே மேலேருந்து இவனுடைய பெண் பறவை சொல்கிறதான், சுவாமி சுவாமி வேடன் வந்து நம்ம மரத்துங்கீழே இன்னைக்கு அதிதியாக வந்திருக்கிறான், ஆகவே அவனுக்கு ஒன்றுமே இன்னைக்கு இருக்குது, அது அவனுக்கு நாம் உணவு படைக்க வேண்டும், கொஞ்சம் அந்த கைங்கரியத்தை செல்லுங்கள் செய்யுங்கள்ங்கிறதான். உடனே அந்த ஆண் பறவை என்ன பண்ணுறதா, அங்கே இருக்கிற காஞ்ச சுள்ளிகள் இறகுகள் கட்டைகள் பிளேஸாக இருக்கிற அந்த அந்த ஈர்க்குச்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு பக்கத்துலேயே இருக்கிற தன்னுடைய அழகால் மோதி அதற்கு தீ மூட்டி அவனுக்கு குளிர்காய வச்சு தான் அந்த வேடனுக்கு. அதுக்கப்புறம் சுவாமி இதோட நின்றுட்டாலே அவனுக்கு ஏதாவது பசிக்கும், எப்படி அதுக்கு வந்து சாப்பிடணுமே, அவனுக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையம்மா, இப்போ போய் என்ன பண்ணுறது, ஒரு காரியம் பண்ணுறேன் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பறவை அதிலே விழுந்துவிட்டான் அவன் சாப்பிட்டுக்கிட்டோன்னு. இந்த பெண் பறவை விழுந்த உடனே என்ன பண்ணித்தான், ஆண் பறவையும் உடனே விழுந்துவிட்டான். சுவாமி இந்த கதையை சொன்னார், ஒரு பறவைக்கு இவ்வளவு தியாக உள்ளம் இருந்தால் இவனே இல்லை, இவன் அண்ணாவே வந்து நாளைக்கு சரணாகதி பண்ணிட்டா நான் பண்ணிப்பேன்டா, அதனால சரணம் சரணம் என்றானே, சரணம் சரணம் என்றானே, காபாதே விட்டாயல் திருணமல்லவோ நீதானே, சரணம் சரணம் என்றானே, அரிய விபீஷணன் அங்கே, அரிய விபீஷணன் அங்கே, அறக்கல்லானாலும் இங்கே இரு செவி கேட்க வாய்விட்டு ராகவாய் என்று கூப்பிட்டு சரணோ சரணோ என்றானே. சங்கராபயம் என்றானே, மார்க்கண்டனவன் பொங்கிய காலனை கொன்றானே, வங்கையோ இதன்ன வீரியம் மாருதி சொன்னதே காரியம், அங்கவன் வந்து என்னை மேவ யார் சொன்னாளோ அழைத்து வாப்போ நீ சுக்ரீவ, சரணம் சரணம் என்றானே. யார் சேர்த்துக்க வேண்டாம் சேர்த்துக்க வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியாரோ, அவளே போய் நீ போய் அவனை கூட்டின்னு வா அப்படின்னு சுவாமி சொல்லிட்டார். அதான் கடிகால் என்னையும் வர்ற சொன்னாரோ, என்னையும் வர்ற சொன்னாரோ ரகுநாயகர், என்னையும் வர சொன்னாரோ நாயகர், என்னையும் வர சொன்னாரோ. ஆமாம் வர சொல்லியிருக்காயா, வாயா சீக்கிரம் வாயா, சீக்கிரம் வந்து நமஸ்காரம் பண்ணவர. சுவாமி பார்த்தார் அவனுக்கு சீக்கிரமே அவனுக்கு வந்து ராஜ்ய பட்டாபிஷேகம் அவனுக்கு பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னார். ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. ஏன் சுவாமி நான் இதுக்காகவா உங்ககிட்ட வந்தேனா, இந்த அழியக்கூட செல்ய
செல்வத்தை நான் பெறுவதற்காகவா உங்களிடம் நான் சரணாகதி பண்ணிட்டேன்? நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணின்றது, நான் ஒரு பரம துஷ்கிருத்தியம் பண்ணின ஒரு துஷ்டனுக்கு நான் தம்பியா பிறந்திருக்கேனே. கலவியல் அரக்கன் பின்னே தோன்றிய கடன்மை தீர இளையவர்க்கு அளித்த மோலி என்னையும் கவித்து என்றார். மற்றவர்களெல்லாம் நீங்கள் இளவலாக சேர்த்து கொள்ளவில்லையா? உங்களுடைய அன்பை கொடுக்க, உங்களுடைய ஹிருதயத்தில் இடம் பிடிப்பதற்கு எனக்கு ஒரு இடம் கொடுக்கலாகாதா? விளைவினை அறியும் மேன்மை வீடனல் அளவர் பெருமை செல்வம் அளித்தனை களவியல் அரக்கன் பின்னே களவியல் 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 நரக்கல் பிள்ளை தோன்றிய கடன்மை தீர இளையவர்க்கு அளித்த மோலியும் கவித்தீயன்றார் என்னையும் கவித்தீ என்றார். கவித்தீ கவித்தீ கவித்தி என்ற சுவாமி பார்த்தார். விபீஷணா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நாங்கள் காட்டுக்கு வந்தோம். எங்கள் அப்பா என்ன பண்ணினார்? அவர் தெரிஞ்சோ தெரியாமையோ ரெண்டு வரம் வாங்கிட்டார். ரெண்டு வரம் எங்கள் அம்மா சின்னம்மா வாங்கிண்டா, கைகை அம்மா வாங்கிட்ட உடனே அந்த வரத்தை கொடுத்துட்டார். அந்த வரத்தின்படி நாங்கள் காட்டுக்கு வந்தோம். என் தம்பிகிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டோம். எங்களெல்லாம் காட்டுக்கு அனுப்பிச்சு அவர் பெற்ற பலன் என்ன தெரியுமா? நாலு குழந்தைகள் இல்லை, எங்கள் அப்பா இல்லை. உங்கள் அப்பா என்னை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டார். உங்கள் அப்பாவுக்கு இப்போ வந்து மொத்தம் ஏழு குழந்தைகள் பிறந்துருத்துறா அப்படின்னாரான். குகனோடும் ஐவரானோ குகனோடும் முன்பு பின் பின் குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானோ. குன்று சூழ்வான் சூரியன், குன்றை சுற்றி இருந்து விட்டு குன்றிலிருந்து உதயமாவான் சூரியன். குன்று சூழ்வான் மகன் சுக்ரீவன். குன்று சூழ்வான் மகனுடன் அருவரானோ எம்புழை அல் வந்த நின்னோடும் எழுவரோ எம்முழையல் பில் வந்த புகலரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை நின்னோடு எழுவரானோ அகனமர் காதல்லையா நின்னோடும் எழுவரானோ அகனமர் காதல் ஐயா நின்னோடும் எழுவ நின்னோடு நின்னோடு என்று தன்னை நம்பி சரணாகதி பண்ணி கொண்டு வந்த
ஆத்துக்காரியே தூக்கிட்டு போயிருக்கான், ஒரு ராட்சசன் அவனோட தம்பி, அவன் பக்தனா எனக்கு, நான் உன்னை சரணாகதி பண்ணிக்கிறேன், பிரபத்தி பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே தன்னை நம்பி வந்தவனுக்கு அவன் கேட்கறானோ கேட்கலையோ அவனுக்கு வந்து ராஜ்ய பட்டாபிஷேகம். ராமா உனக்கு சரியவரே, உனக்கு சரி நிகர் யாரிடாப்பா இருக்கா, இந்த மாதிரி அவளுக்கு வேணுமோ வேண்டாமோ நீ அவ வந்த உனக்கு கிருபா கடாட்சத்தை நீ கருணை மழையாக நீ கொண்டல் வண்ணன் கோவலனாய் ஒரு மழை கார் மேகம் மழை பொழிவது போல் உன் கருணத்தை நீ பொழிந்து அவர்களை நீ ஆட்கொள்கிறாய். பகவானிக்கு சோதரிணி என்சக பக்தி நெறியி லங்கா பட்ட மொசகா, அவனுடைய பக்தி நெறியை பாராட்டி விட்டு அவனுக்கு நீ லங்கா பண்ணத்துக்கு நீ அறுபது அதிபதி ஆக்கினியே, அவன் பார்த்தா எனக்கு இந்த இகபரத்துக்கு எனக்கு இகத்துக்கு வேணுங்கிற இதெல்லாம் அவசியம் இல்லை, பரத்துக்கு வேணுங்கிறதா வேணும்னு சொல்லிட்டு இளையவர்க்கு அளித்த மோலி என்னையும் கவித்தி என்றான். அவன் ரொம்ப கெட்டிக்காரன், பரம பாகவதத்துலேயும் ஒரு மகா கெட்டிக்கார பாகவதர். அவர் வந்து மோட்சத்தை கேட்டார், உடனே நீ எனக்கு தம்பின்னு சொல்லிட்டு நின்னோடும் எழுவரவனும் என்று அந்த பரந்தாமன் அந்த வைகுண்டபதி இன்று அவன் செய்த காருண்யத்தை விபீஷண சரணாகதி என்கிற இந்த ஒரு நாமாமிரதத்தில் இராமாயணத்திலேயே வந்து எதை தொட்டாலுமே அது கற்கண்டு பருவதம் மன்னிக்கேன்னு சொன்னேன், எந்த எதை தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும், அப்படி இருக்கிற போது அல்லது ஒரு சுகந்த பரிமலை கந்தம் உடைய அது ஒரு பெரிய மாமேரு மலை, எந்த பக்கம் போனாலும் வாசனை அடிக்கிற மலை தான். ஆனால் அதில் வந்து ரொம்ப வாவாளுக்கு ரொம்ப பிடிச்ச வாளுக்கு யோகிகளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்னென்ன, ஆஞ்சநேய சுவாமி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் விபீஷண சரணாகதி ரொம்ப சாநித்தியமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். இந்த விபீஷண சரணாகதிக்கு முன்னாடி சொல்லியிருக்கிற கம்பராமாயணத்தோட விசேஷம் இன்னைக்கு நரசிங்க பெருமான் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி உளம் நாடி நாடி நரசிங்காவென்று வாடுவாடும் இவ்வாணுதலே ஆழ்வார் சொல்லியிருக்கார். நரசிம்மனை நாம் நரசிங்கனை ஆடி ஆடி பாடி பாடி அகம் கரைந்து கண்ணீர் மல்கி, ஆழ்வார்கள் கரைந்து உருகினார் போல் வேறு எவரும் சுவாமிகிட்ட உருகினதே இல்லை. மற்ற ஒன்று ஆழ்வார், இந்த பக்கம் மாணிக்க வாசகர், தேனாய் தித்தித்த மாணிக்க வாசகர் கரைந்து உழுகி மெழுகுபோல் அதை உருகி உள்ளம் கனிந்து உருகி, வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்காள், நற்கரு பஞ்சாத்தினிலே ஏன் உருகி பால் உருகி தெள்ளமதின் தீஞ்சுவை உருகி ஊன் உருகி உருகி உயிர் கலந்து உருகி ஓட்டாமல் இனிப்பதுவே. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயக்குறவர்கள் ஆழ்வாராதிகள் எல்லாரும் சேர்ந்து நமக்கு அது ஒட்டுமொத்தமாக சில இடங்களில் நமக்கு எடுத்து கற்கண்டுப்பாகாய் நமக்கு ஒரு பால்கோவா கொடுக்கறது மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் ஒரு சின்ன சின்ன முந்தாதித்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி உஷா பிரசாதம் பண்ணி கொண்டு வந்திருந்தா எல்லாருக்கும் அப்படி கொடுத்த மாதிரி கம்பர்ன் வந்து நமக்கு இன்றைக்கி நரசிம்மாவதாரத்தையும் விபீஷண சரணாகதியையும் ஜடாயு முக்தியையும் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கிறார்கள். இது அவா நமக்கு இப்படி நமக்கு பண்ணிட்டு போன பெரிய ஒரு கிருபா கடாட்சம் ராமனை நாம் தெள்ளமுதாக அனுபவிப்பதற்கு. அவர்கள் அனுபவிப்பது எனக்கு வந்து சொல்வது என்பது இந்த இராமாயணத்தை நாம் இன்பம் பெற்று நான் அதை உருகி உருகி மகிழ்ந்து மகிழ்ந்து சொல்வது இசையாலும் பிரவச்சனத்தாலும் சொல்வது என்பது எனக்கு உடம்பில் ஊறியது. ஆகவே எனக்கு அதை கடமையாக நான் அந்த பகவானை நினைத்து சொன்னாலும் நீங்கள் உங்களுடைய எத்தனையோ முக்கியமான வேலைகள் இருக்கும் அதெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் இக்கூட்டம் குறைச்சல்ங்கிறத பற்றி நாம் கவலைப்படுறதே இல்லை. ஏன்னாக்கா யார் யாருக்கு இது கிடைக்குமோ கொடுத்து வச்சுருக்கோ அவாவாளுக்கு தான் கிடைக்கும். நல்லா வராதவாளை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். நல்லா வந்தவாள் வந்து ரொம்ப பாக்கியம் பண்ணினவா, அவளுக்கு நான் திரும்பவும் தினமும் சொல்லிக்கொள்வது போல் இன்றும் என்னுடைய நமஸ்காரத்தையும் கிருதஜ்ஞையையும் நான் தெரிவித்து கொண்டு ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெய ஜெயமங்களோ, நல்ல திவ்யமுகச்சரருக்கு சுபமங்களோ, மாராபிராமனுக்கும் மனுபரந்தமனுக்குமார விராமனுக்கு மனுபரந்தமனுக்குமாராவினமனுக்கும் ஈராறு நமனுக்கு ரவி குல சோமர் ஈராறு நமனுக்கு ரவி குல சோமர் ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களோ.
திவ்ய முகத்தர மகனுக்கும் மகனுக்கும் கோதண்ட கைதனுக்கும் மெய்யனுக்கும் மங்களோ தாவு குணசீலனுக்கும் சத்திய விலாசனுக்கும் தாவு குணசீலனுக்கும் சத்திய விலாசனுக்கும் தேவனனு குலனுக்கும் தசரதன் பாலன தேவனனு குலனுக்கும் தசரதன் பாலனுக்கும் ஸ்ரீ ராம சந்திரனுக்கு ஜெய மங்களோ நல்ல திவ்ய భాగవతులకు సమస్త సజ్జననుకు సర్వత్ర ఏకత హరివాక్య స్మరణం హరి